நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு கேள்வி கலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் வாதிக்கவிருப்பது இஸ்லாமியர்கள் தங்களது இறை தூதராக போற்றும் நபிகள் நாயகத்தை விமர்சித்து சர்ச்சையாக பேசிய பேச்சு, அதற்கு அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகளிலிருந்து வந்த கண்டனம், அதைத் தொடர்ந்து அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது, அவர்களை ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் என்று அடாவடியாக பேசக்கூடிய ஒரு சிறிய கூட்டம் என்று அவர்களை புறந்தள்ளியது, இதையெல்லாம் நேற்றைய செய்தி. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு, இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய நாடு, வலிமை வாய்ந்த நாடு, 130-140 கோடி மக்கள் தொகையை கொண்ட நாடு, இந்த கண்டனத்தை முதலாவதாக எழுப்பிய நாடு கட்டார். கட்டாரின் மக்கள் தொகை என்பது 28 லட்சம் பேர், அவ்வளவுதான். ஒரு தமிழ்நாடு அளவு கூட இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தை சார்ந்த மக்கள். அது போன்ற ஒரு நாடு இந்தியாவை எதிர்த்து கண்டனம் தெரிவித்து, அதற்கு இந்தியா அடிபணிந்து விட்டதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் எங்கிருந்து வருகின்றது என்பது ஒன்று. மற்றொன்று, உள்நாட்டில் இந்தியாவில் வலதுசாரி சிந்தனையை கொண்டவர்கள் இந்த செயல்பாடுகளை, பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர்களை கட்சியை விட்டு நீக்கியது, அவர்களை ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் என்று முத்திரை குத்தியது, இதை அவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்கின்ற கேள்வி மற்றொரு புறம். வெளிநாடுகளில் இந்தியாவின் நிலைமை, இந்தியாவின் மதிப்பு என்னவாக மாறியிருக்கின்றது, உள்நாட்டில் அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் நிலைமை என்னவாக இருக்கின்றது, அவர்கள் மிகவும் கோபமாக பிரதமர் நரேந்திர மோடி மீதே பல விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாஜகவிற்கு உள்ளிருந்தே சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள், பாஜகவின் ஆதரவு வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வைக்கின்ற விமர்சனங்கள், இது எங்கு கொண்டு நாட்டை செல்ல எங்கு இட்டு செல்ல போகின்றது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்தியாவின் எதிர்காலத்தை ஒரு சரியான சுமூகமான சூழ்நிலையில், சுமூகமான திசைக்கு கொண்டு செல்கின்றதா, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது, இவற்றை தான் பேச இருக்கின்றோம். நம்மோடு இணைந்திருக்கின்ற விருந்தினர்களை தற்போது வரவேற்கலாம். எஸ்டிபிஐ சேர்ந்த திரு உமர் ஃபரூக் அவர்கள், விமர்சகர் திரு பி ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள், இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் கே கார்த்திகேயன் அவர்களும், மூத்த பத்திரிகையாளர் ஏ எஸ் பன்னீர்செல்வன் அவர்களும் இணைவிருக்கின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு பி ஆர் ஸ்ரீனிவாசன் உங்கள்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக வெளிநாடுகளில் வந்த அழுத்தம், இந்தியாவுக்கு பல அழுத்தம் வந்திருக்கு. பாபர் மசூதி இடித்த போது வந்த அழுத்தங்களை எல்லாம் கூட இந்தியா தாண்டி தான் வந்திருக்குது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, அந்த ஜனநாயகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது உள்நாட்டு பிரச்சனை, நம்ம பிரச்சனையை நம்ம பேசி தீர்த்துக்கலாம், நம்மளுக்குள்ளே பிரச்சனை வரும். ஒரு வெளிநாடு சொல்லி இந்தியா கேட்கின்ற அளவுக்கு ஒரு பலவீனம் அடைந்ததற்கான காரணம் பின்னணி என்ன? ஸோ இதை புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இது முதல் தடவை இப்படி நடக்குதா, இல்லாட்டி இது ஒரு தனி இஷ்யூவா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சில எக்ஸாம்பிள்ஸை நான் சொல்லிடுறேன். அதோடு சேர்த்து பார்த்தா நமக்கு தெரியும் இது இவ்வளோ பெரிய விஷயமா, இல்லாட்டி இதுக்கான தனித்துவம் இருக்குது அப்படிங்கிறத அப்படி இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நமக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள். ஒன்று ரஷ்யாவில் 2011 ஒரு கோர்ட் கேஸ் நடக்குது, பகவத்கீதையை எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லிட்ரேச்சர், பயங்கரவாத லிட்ரேச்சர்னு தடை பண்ணணும்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாங்க. அதை இஸ்கான் அங்கே அந்த பரப்புரையெல்லாம் செய்யும்போது அவங்க அதை எதிர்த்து கேஸ் போடுறாங்க. ஸோ அந்த ரஷ்யா நாட்டுக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா எம்பிஸும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, பார்லிமெண்ட்லேயும் இதை பற்றி பேசுகிறாங்க. கட்டிங் அக்ராஸ் பார்ட்டிலைன்ஸ், பிஜேபி, காங்கிரஸ், லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ், இவர்கள் எல்லாமே கிருஷ்ணர் நம்ம நாட்டுடைய கடவுள், அவர் ஒரு ஹீரோ, பகவத்கீதை என்பது நமக்கு அவ்வளோ புனித நூல், அதை இப்படி பேசக்கூடாது. ரஷ்யாவை கண்டனம் தெரிவித்தாங்க, ரஷ்யாவுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. அதனால் இந்தியா ரஷ்யாவோட உறவு பாதிச்சதா இல்லை. பங்களாதேஷில் இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டன, அதுக்கு நம் கண்டனம் தெரிவித்தோம். அதனால் இந்தியா பங்களாதேஷ் உறவு பாதிக்கப்பட்டனா இல்லை. உங்களுக்கு இன்னொரு ஒரு இதை ஞாபகப்படுத்துகிறேன், பராக் ஒபாமா இந்தியாவுக்கு வரார், அதற்கு முன்னாடி இந்த சர்ச் அட்டாக்ஸ் இதெல்லாம் அப்போ நடந்தது நமக்கு தெரியும். டெல்லியில் சில இடங்களில் அந்த கண்ணாடிகள்லாம் உடைக்கப்பட்டது, அது ஏதோ இந்து அமைப்புகள் மேலே இப்போ குற்றம் சாட்டினா, அது பின்னாடி தெரிஞ்சது அதை திருடுகள் செஞ்சவில்லை. ஆனால் அது தெரியறதுக்கு முன்னாடி பராக் ஒபாமா இந்தியாவுக்கு வரார், அவர் பார்லிமெண்ட்லேயே செக்குலரிசம் பற்றி நமக்கு பாடம் எடுத்துகிட்டு போனார், இந்த சர்ச் அட்டாக்ஸை பேஸ் பண்ணி. அதுக்கு அதனால் இந்தியாவோட யூஎஸ்ஓ, இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப் ஒன்றும் பாதிக்கப்படலை. ரீசெண்டாக உதாரணங்கள்லாம் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்குது. ரஷ்யா மீது ரஷ்யாவில் ஒரு கேஸ் போட்டாங்க, நம்ம கண்டனம் தெரிவித்தோம், அதற்கு ரஷ்யா என்ன ரியாக்ட் பண்ணுச்சு? இப்போ நாம என்ன ரியாக்ட் பண்ணிருக்கோன்றது, கட்டார் கண்டனம் தெரிவித்த உடனே சொந்த கட்சிக்காரங்களா கட்சி விட்டு நீக்கி இருக்குது பாரதிய ஜனதா கட்சி, அவர்களை ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் சொல்லி அவங்களை முத்திரை குத்தி அவர்களை தனிமைப்படுத்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ரியாக்ஷனுக்கும் நீங்க சொல்ற உதாரணத்துக்கு சரியான ஆக்ஷனா இல்லையாங்கிறத கேள்வி. இது சரியான ஆக்ஷன் இல்லைங்கிறீங்களா? அப்போ
இல்லல்ல, இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டியதற்கான அவசியம் ஏன் வந்ததுன்னு அவசியம், அது சரியான ஆக்ஷன் தானே, அந்த நடவடிக்கை தானே எடுத்திருக்கணும். ஏ அதுக்கும் நான் வரேன். அதனால் இப்போ அதே மாதிரி எதுக்குன்னு சொல்கிறேன்னா, ஒரு ஆளுங்கட்சியோட செய்தி தொடர்பாளர் அவங்க, இவங்க இது இந்த மாதிரி ஒரு விஷயம் எதிர்கட்சியாக இருந்தப்போவோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு மாநில கட்சியோ பிராந்திய கட்சியோ சிறு கட்சிகளில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பேசியிருந்தால் கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சியோட செய்தி தொடர்பாளரும் போது இது ஆளுங்கட்சியோட நிலைப்பாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து அவங்க எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி. ஆளுங்கட்சியாக இருந்து நீங்கள் செய்தி தொடர்பாளராக இருக்கும்போது நீங்கள் பேசுறது வந்து ஆளுங்கட்சியோட கொள்கைகளை பிரதிபலிக்குதான் தான் கேள்வி. அதனால தான் இந்த கிளாரிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட்டு பிஜேபி ரிலீஸ் பண்ணுறாங்க. இது நாங்கள் வந்து எல்லா மதத்தையும் ஒரே அளவில் தான் பார்க்குறோம், யாரையும் இழிவுபடுத்தி இவ்வளோ தெளிவான செயல்பாடு எப்போ செஞ்சுருக்கணும்? கட்டார் கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு முன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னால் பேசணும். அப்பவே நம்ம செஞ்சாலும் ஏன் ஒரு வாரம் கழிச்சு கண்டனம் தெரிவிக்கிறாங்க? இன்னைக்கு இருக்கிற இல்லை அவர்கள் சேரணும் இருக்க இல்லை என்னங்க, அன்னைக்கு நைட்டே எல்லாமே ரிலீஸ் பண்ணுறாங்க ட்விட்டரில். அந்த ட்விட்டர்ல போட்டதெல்லாம் 29ஆம் தேதி போட்டதெல்லாமே இன்னும் இருக்கு. அந்த செய்தி நிறுவனம் அதை வந்து அவங்க அந்த பதிவு போடல. ராணாயும் 29ஆம் தேதி போட்டுருக்காங்க, அந்த ட்வீட் இன்னும் இருக்கு, அந்த கிளிப்பிங் எடுத்து போடுறாங்க. அவர்களே ஒரு வாரம் எடுத்திருக்காங்க கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு. அவங்க கண்டனம் தெரிவிச்சோன்னு நம்ம ஆக்ஷன் எடுத்திருக்கோம். அதனால இந்த மாதிரி நான் எதுக்காக நானே தப்பு செஞ்சிட்டேன், இது இது இதை வந்து விடுத்து இப்ப நம்ம வேற விதமா நம்ம சரியான திசையில போயிடலாம்னு சொல்லிட்டேன்னா அது வேற. நீங்க வந்து என்னை கண்டிச்சு நான் அதுக்கப்புறம் திருத்தினேன்னா அதுக்கு அர்த்தம் வேற. ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்தியாவில நடந்த ஒரு சம்பவம், நாமே அதை வந்து சரி பண்ணிருந்தோம், மற்றவங்க கேள்வி கேட்க வேண்டியது. ஏன் இந்தியாலயோ இல்லாட்டி ஏன் வெளிநாடுகளோ கண்டனம் இமீடியட்டா வரல, யார்கிட்டயுமே வரல, எல்லாருமே நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அதேதான் பாஜக இதுங்க இதுக்கு. இது ஏன்னா இந்த டிபேட் குள்ள அப்புறம் நம்ம போயிட்டோம்னா அவங்க யார் என்ன சொன்னாங்க அதுக்கு இவங்க எதிர்வினை ஆட்டங்களும் அதெல்லாம் டிஃபென்சிவ்கே நம்ம போக கூடாது. அங்க ஒரு விவாதம் நடக்குது, அவன் அந்த அந்த சைட்ல ஒருத்தர் வந்து சிவன் சிவலிங்கத்தை பத்தி ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு, இவங்க வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. அப்ப இப்ப இரு தரப்பு செய்தி அவங்க கேட்கணும்ல, இது யார் என்ன சொன்னாங்க செஞ்சாங்க, அப்புறம் அந்த ட்வீட் அந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்றாங்க, யாருமே போடக்கூடாதுங்கிறாங்க. இது அப்போ ஒரு எடிட்டட் வெர்ஷன் ஒன்று தான் இப்போ எல்லாமே இன்னும் ட்விட்டர்லேயும் எல்லாத்துலேயுமே இருக்கு. ஸோ அதுக்கு அதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கு. நம்ம பார்க்க வேண்டியது இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்துருக்கணுமா, இமீடியட்டாக அவங்க கண் நீங்கள் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கலாம், இமீடியட்டாக கண்டனம் தெரிவிக்கலாம் கேள்வி வரும். ஸோ அவங்க கேட்டப்போ இது நடந்திருக்கு, அவங்களும் அதுக்கான சாட்டிஸ் எங்களுக்கு இது இது ஓகே, எங்களுக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் சரியான தெரியல. இன்னொருத்தர் ஏன் சார் கண்டனம் தெரிவிக்கணும்? நம்ம நாட்டில் பிரச்சனைகள் இருக்கு. நான் இப்போ அதான் சொல்கிறேன், நம்ம ஒரு ஜனநாயக நாடு, நம்ம ஜனநாயகத்தில் நிறைய பிரச்சனை இருக்கு, அதை சரி செய்ய வேண்டியது நாம தானே சார் சரி பண்ணணும், மற்றவர்கள் சொல்லி நம்ம செய்யணும். அப்போ நடராஜரை பற்றி ஒருத்தர் அவதூறா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு, அவரை பற்றி அது கண்டனம் தெரிவிச்ச அப்புறமா அதை ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க. அவர் யாரை கேள்வி கேட்குறாங்களா? எடுக்கலாமே, எங்கே எடுத்தாங்க? பலர் ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. எங்கே இருக்கா? அதை கண்டனம் தெரிவித்த தீட்சிதர்கள் வந்து சிதம்பரம் கோயிலில் போராடுறாங்க, அந்த தீட்சிதருக்கு எதிராக இப்போ கவர்மெண்ட் வந்து அங்கே ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. இதுதான் இந்த கவர்மெண்ட் எடுக்கிற செய்கிற வேலை. அப்போ இது சரியான வேலை. எந்த தீட்சிதர்கள் இந்த நடராஜரை பத்தி தப்பா பேசினாருன்னு போராட்டம் பண்றாங்களோ அந்த தீட்சிதர் மேல இப்ப அரசு தீட்சிதர் விவகாரம் வேற, பேசணும்னா நிறைய பேசலாம், ஒரு மணி நேரம் பார்த்தா தீட்சிதர்கள் விவகாரம் வெறும் ஒரு விஷயம் கிடையாது. இவங்க எங்க ஆக்ஷன் எடுத்தாங்க? அந்த யூடியூபர் மேல யார் எங்க ஆக்ஷன் எடுத்தாங்க? ஏன் இத்தனை பேர் நிறைய பேர் எடுத்துட்டாங்க சார்? யூடியூபர்ஸ் மேல நிறைய ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. கிறிஸ்மஸ்க்காக வெயிட் பண்றாங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு, நல்ல நாளுக்காக வெயிட் பண்றாங்களா? இல்ல இல்ல, நான் சொல்றது இவங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்க, அவங்களும் ரியாக்ட் பண்ண ஒரு வாரம் இருக்கு, அவங்க ரியாக்ட் பண்ண உடனே இவங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இது எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, வெளியூர் கொள்கையில ஏதாவது பாதிப்பு ஏற்படும்னா இல்லை ஏற்படாது, ஏன்னா எல்லா அந்த நாடுகளுக்கும் தெரியும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா எதிர்பார்க்கறது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் தான். கண்டனம் தெரிவிக்கிறதும் நடந்திருக்கு, இந்தியாவும் செஞ்சிருக்கு, மற்ற நாடுகளும் இந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்க. இது கோர்ஸ் கரெக்ஷன். இதனால என்ன நடக்கணும்னா, ரெஸ்பான்சிபிளாக எல்லாரும் பேசணும், தொலைக்காட்சி விவாதங்களாக இருக்கணும், சமூக வலைதளங்களாக இருக்கணும், எல்லாம் ரெஸ்பான்சிபிளாக பேசினா ஒரு எந்த மதம் இதுங்க ரெண்டே ஆப்ஷன் தான். நீங்கள் ஒன்று எல்லா மதத்துக்கும் சமமான ஒரு ரெஸ்பெக்டை கொடுக்கணும், இல்லாட்டி எந்த மதத்தையும் இழிவாக பேசக்கூடாது. இது ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணாலே பிரச்சனை. நீங்கள் ஒரு மதம் இங்கே தமிழ்நாடுல வந்து ஒரு மதத்தை வந்துட்டே நீங்கள் அட்டாக் பண்ணி பேசினா இந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் சார். நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு நியாயமாக நீங்கள் வந்து தகவலின் அடிப்படையில் தான் சொல்கிறீங்க. ஒரு மதத்தை மட்டும்தான் வந்து பேசுகிறாங்க, அதுக்கு ஆக்ஷன் எடுக்கல. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆக்ஷன் எடுக்கலையே சார், இன்னும் ஆக்ஷன் எடுக்கலையே. இல்லை சார், நீங்கள் எந்த ஆக்ஷனை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க? நான் யூடியூப் ரூட்டர்ஸ் பற்றி பேசுகிறேன். நடராஜ சார், நடராஜ அவர்கள் என்ன பேசுகிறாங்க? சரி, கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஃபைல் ஆயிருக்கா இல்லையா, என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் சார்? கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருந்தா அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அடுத்த கட்டமாக போகலாம். ஆனால் என்ன பேசுனாங்கன்றது இல்லை, என்ன பேசுனாங்கிறது நான் பார்க்கல. நான் சொல்றது இது எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் ஆக்கணும், இந்த ஆக்ஷன் எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் ஆக்கும் தான் என்னோட நம்பிக்கை.
அது நடந்துச்சுன்னா அது போதும். இது முதல் விஷயத்துக்கான ஏற்கனவே இன்னொரு அந்த யூடியூப் சேனல் பேர்லாம் சொல்ல விரும்பல. இன்னொரு யூடியூப் சேனல்ல ஒரு சம்பவம் நடந்தது, கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அதிமுக ஆட்சியில நடக்கல சார். அதிமுக திமுக ஆட்சியில நான் கேக்குறேன், நான் சொல்றது திமுக ஆட்சியில எந்த அமைப்பு மேல இந்த மாதிரி அவதூறு பரப்பினதுக்காக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இந்து மதத்தையும் இந்து கடவுள்களையும் யார் தப்பா பேசினாலும் இல்லாட்டி ஒரு சமுதாயத்தை மேல ஒரு சமுதாயத்தை ஆக்ஷன் எடுத்துட்டு தான் சார் இருக்காங்க. சமுதாயத்தை வந்து அழிக்கணும் அழிச்சிருக்கணும் அப்படின்னு பேசுறது மேல ஆக்ஷன் எடுக்கலாம். இந்து மதத்துல இந்து கடவுள்கள் பேரை சொல்லி வசூல் பண்ணவர் வசூல் பண்ண யூடியூபரை இன்னைக்கு வந்து ஆக்ஷன் எடுத்து அவரை வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க. எல்லாம் நடந்துட்டு மதத்தை பத்தி தானே சார் பேசுறீங்க. அவர் மதத்தை தப்பா பேசலாம், இந்த மதத்தை தப்பா பேசலாம். நான் சொல்றது ஆமா சார் தப்பு தான் சார். சாமி பேர்ல நீங்க வந்து காசை வந்து நீங்க அடிக்கிறது வந்து தப்பு இல்லையா? காசெல்லாம் அடிக்கல, அது கோர்ட் ப்ரூவ் பண்ணிட்டு வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் சொல்றது ஒரு சமுதாயத்தை வந்து அழிச்சிருக்க வேணும், இப்படி பெரியார் சொன்ன மாதிரி அழிச்சிருக்கணும், அழிக்காம விட்டது தப்பு அப்படின்னு சொன்ன மேல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, இல்லாட்டி ஒரு கடவுள்களை வந்து தப்பா பேசுறவங்க மேல இந்த அரசாங்கம் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம். அப்ப ஒரு ஆக்ஷன் எடுத்து சஸ்பெண்ட் பண்ணவங்களை வந்து நீங்க ஏன் ஒரு வாரம் கழிச்சு பண்ற? நீங்க எல்லாமே டைம் எடுக்கும், எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும். அதற்கான கேள்விகளை கேட்கறதற்கு மத்திய அரசுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி கேட்கலாம் போது தமிழ்நாடு அரசு சரியா தான், உங்களோட கருத்து தான், உங்களோட கருத்து தான். ஆனா இன்றைக்கு தலைப்புக்கு இந்தியாவுக்கு ஒரு தலைக்குடிவா என்னன்ற விவாதத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் தான் கேக்குது. இல்ல தலைப்புக்கு நான் பதில் சொல்றேன். அப்படி தமிழ்நாடு இந்தியால இருக்கு, தமிழ்நாட்டுல வந்து இந்து இந்து கடவுள்கள் ஒருத்தர் வந்து தவறா உள்நாட்டு விவகாரம் இதுல வந்து இதுல அவர்கள் எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறது. மால்டீவ்ஸ் போன்ற சிறிய நாடு, இந்தியாவே நம்பி இருக்கின்ற நாடு, இந்தியா பல உதவிகளை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கு, அந்த மாதிரியான நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இதுக்கு என்ன அவசியம்? இப்போ கண்டனம் எதுக்கு தெரிவிக்கிறாங்கன்னா, முஸ்லீம்களை வந்து 3000 பேரை குஜராத்தில் கொன்னப்போ யாரும் பேசலை. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அவங்க யாரும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. இப்படி பல சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போக முடியும். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஜாப் சர்ச்சையாக இருக்கட்டும், முத்தலாக் சப்ஜெக்டாக இருக்கட்டும், காஷ்மீர் விவகாரமாக இருக்கட்டும், மக்களை கொன்று குவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் அவங்க பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணலை. ஆனால் நபிகள் நாயகம்னு வரும்போது அது உலகளாவிய ஒரு மார்க்கமாக இருக்கின்ற காரணத்தினால முஸ்லீம்கள் 200 கோடி முஸ்லீம்கள் நபிகள் நாயகத்தை தன்னுடைய உயிருக்கு மேலே நேசிக்கிறாங்க. உயிருக்கு மேலே நேசிக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியை பற்றி மிக கேவலமாக பேசக்கூடிய அந்த பேச்சை எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு யார் மன்னிப்பு கேட்கணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியது ஆர்எஸ்எஸ்ஸும் பாரதிய ஜனதாவும் தான். இந்திய அரசு கேட்க வேண்டியதில்லை. இந்திய அரசுக்கோ இல்லை இந்தியனுடைய 130 கோடி மக்களுக்கோ இதில் பொறுப்பில்லை. இதை யார் உருவாக்கினார்களோ, ஆர்எஸ்எஸ் எந்த சித்தாந்தத்தின் மூலமாக வெறுப்புணர்வை விதைத்தார்களோ அந்த ஆர்எஸ்எஸ் மன்னிப்பு கேட்கணும், அந்த பாரதிய ஜனதா மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு ஒரு ஒப்புக்காக ஒரு ரெண்டு பேரையும் வந்து தற்காலிகமாக ஒருத்தரை நீக்கிட்டு ஒருத்தரை வந்து நிரந்தரமாக நீக்கியிருக்கிறாங்க. இதுதான் அங்கே நடைமுறையில் இருக்குது. அந்த நீக்கின ஆளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர்களிலிருந்து கீழ்மட்ட தலைவர்கள் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோங்கிற நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு சமூகத்தை வந்து ஒரு குற்றப்பரம்பரையாக இந்திய நாட்டுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தொடர்பு இல்லாததைப் போல, இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வாழ்வதற்கே தகுதி இல்லாதவர்களைப் போல அவர்கள் உருவாக்கி 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 அவர் வெறியேற்றி வைத்திருக்கிறார்கள். அதன் விளைவு தான் இன்றைக்கு இது போன்ற வெறுப்பு பேச்சுகள். இந்த வெறுப்பு பேச்சு பேசி இதே ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவன் இப்படி ஒரு பேச்சு பேசியிருந்தால் இந்த பாரதிய ஜனதா அரசு இப்படியெல்லாம் மௌனமாக இருந்திருக்குமா என்பதை நீங்கள் சிந்தித்து இல்லை. நீங்கள் வந்து இஸ்லாமிய சமுதாயம், பொதுவாக இஸ்லாமிய சமுதாயம் எந்த மத கடவுளையும் எந்த மத வழிபாட்டு உரிமையையும் எதையிலுமே அவர்கள் தலையிட மாட்டார்கள். அவங்களுடைய இயல்பாகவே எந்த மதத்தினுடைய கடவுளையும் கொச்சைப்படுத்துவதோ கேவலப்படுத்துவதோ, இவர் சார் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க, சீனிவாசன் சார் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, அந்த கடவுளை ஏசினார், இந்த கடவுளை பேசினாங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை, இதுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு, அதெல்லாம் யார் பேசினா? உங்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடியவங்க தான் பேசுனாங்களே, எவ்வளோ ஒரு இஸ்லாமிய சமுதாயம் பேசிச்சு ஒரு கிறிஸ்துவ சமுதாயம் பேசிச்சுன்னு உங்களால் சொல்ல முடியாது. எந்த இஸ்லாமியனும் ஒரு இந்து கடவுளை கொச்சைப்படுத்தினான் என்பது வரலாறு இல்லை.
எந்த இஸ்லாமியனும் எந்த கோவிலையாவது போய் தகர்த்தா சில இதுல ஜாகிர் நாயக் விஷயத்துல ஒரு குறிப்பு சொல்லுங்க. இந்திய நாட்டுக்கோ இந்தியனுடைய இறையாண்மைக்கோ ஜாகிர் நாயக் எதிராக பேசினார்? இல்ல, இந்தியா இறையாண்மைன்னு பேச வரல, மற்ற மதங்களை வந்து மதங்களை பற்றி ஒப்பீடுதான் செய்வார, ஒழிய எதிர்த்து பேசினதான் வரலாறு இல்ல. இப்ப ஒரு அவருடைய அவர் ஒரு இடத்துல ஒரு சம்பவத்துல அவர் போய் பேசுறாருனாக்கா இஸ்லாம் குறித்தும் பேசுவார், இந்து மதம் குறித்தும் பேசுவார், கிறிஸ்துவ மதம் குறித்தும் பேசுவார், எல்லா மதத்தையும் கம்பேரிஸ் பண்ணி பேசுவார். அதுல இஸ்லாமுடைய சிறப்பை பற்றி அவர் குறித்து பேசும்போது மற்ற மதங்களை சிறுமைப்படுத்தல அவர் சிறுமைப்படுத்தவே மாட்டாருங்க. அவருடைய அத்தனை வீடியோக்களையும் நீங்க போட்டு பாருங்க, எந்த மதத்தையும் சிறுமைப்படுத்த மாட்டாரு. அந்த மதத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகளை, பைபிள்னா பைபிள், பகவத்கீதைனா பகவத்கீதையில் இருந்து அந்த குறிப்புகளை எடுத்து தான் அவர் வந்து மேற்கோள் காட்டி பேசுவார், அதுல குரானை கம்பேர் பண்ணி பேசுவார். இதுதான் அவருடைய இயல்பே ஒளி. இதுவரைக்கும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதத்துக்கு எதிராகவோ ஒரு வார்த்தை கூட அவர் பேசி. நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அதாவது பாரதிய ஜனதா கட்சி மேலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் அவர்கள் வந்து ஆதரவாக நிக்கிறாங்க இந்த ரெண்டு ஸ்போக்ஸ் பர்சனுக்கும்னு சொல்றீங்க, ஆனா அமைச்சர்களோ யாருமே அப்படி பேசல. இப்போ இன்னைக்கு வந்திருக்க கைட்லைன்ஸ் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஸ்போக்ஸ் பர்சன் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன டாபிக் பேச போகிறோம், அந்த டாபிக் என்ன, பாஜகவோட நிலைப்பாடு என்ன, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும்னு சொல்லி இன்னைக்கு கூட கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க அதிகாரப்பூர்வ ஆதரவு இருக்குன்னு நீங்கள் நம்ம பேசுனதே பாஜகவுடைய நிலைப்பாடு தான். அப்படித்தான் அவர் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம், பாரதிய ஜனதாவுடைய சித்தாந்தம் என்பது இவங்க எப்படி வளர்க்கப்பட்டாங்களோ அப்படித்தான். நீங்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபட்ட ஒரு பிரத்யாசிங் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்க தீவிரவாதி இல்லையா? குண்டு வச்சவங்க தீவிரவாதி இல்லையா? அவங்கள இன்னைக்கு கொண்டு அங்கீகரித்து பெரிய அந்தஸ்தில் கொண்டு உட்கார வச்சுருக்காங்களே. காந்தியை சுட்டு கொண்ட அந்த கூட்டம் தான் இன்னைக்கு மீண்டும் செத்துப்போன காந்தியை படத்தை வச்சு சுட்டு அவங்க பெருமைப்படுகிறார்கள். காந்தியை சுட்டது சரிதான் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இப்படியெல்லாம் ஒரு தீவிரவாத சிந்தனை உள்ளவர்கள் உள்ளே உட்கார்ந்து கொண்டு இஸ்லாமியர்களை இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுடைய எதுக்குமே தொடர்பு இல்லாதவர்களை போல, இந்த நாட்டினுடைய விகிதாச்சாரத்திற்கு மேலே இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக உயிரை கொடுத்த ஒரு சமுதாயத்தை அவங்க கொச்சைப்படுத்துகிறாங்க. நாங்கள் உருவாக்கிய வரலாற்று சின்னம், எங்களுடைய முன்னோர்கள் உருவாக்கிய வரலாற்று சின்னம், எங்கள் முன்னோர்கள் வந்து கொடுத்த அந்த சொத்து சோகத்தை அத்தனையும் அழித்த அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு கிள்ளுக்கரையை போல சாதாரணமாக இவர்கள் எப்படியாவது இவர்களை வந்து ஒரு அந்நியத்தன்மையோடு நடத்த வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறார்கள். அந்த செயல்பட்டு அவர்கள் வகுத்த அந்த நிலை தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைக்கு போயிருக்கிறது. இந்திய திருநாட்டினுடைய பன்முகத்தன்மை இதனால் சிதைந்திருக்கிறது. இந்தியா என்பது உலகத்திற்கே வழிகாட்டியாக இருந்தக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டுக்கு தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற சிறப்பு இருக்கிறது. இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து கண்டிக்கிறார்கள் என்றால் அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் சேர்ந்தால் கூட இந்திய அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அவ்வளவு சின்ன நாடுகள், அவ்வளவு சின்ன நாடுகள் இன்னைக்கு இந்த இந்த விஷயத்துல இவ்வளவு கடுமையா இருக்கிறார்கள் என்றால் நபிகள் நாயகத்தை பத்தி இவ்வளவு இழிவாக பேசக்கூடிய ஒரு நிலை ஏன் வந்தது? ஒரு நாள்ல தெரியாம வாய் தவறி பேசிய விஷயம் இல்ல, தொடர்ச்சியாக அவர்கள் ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அதன் விளை வெளிப்பாடு தான் இது. மோடி பேசியிருக்காரு, யோகி ஆதித்யநாத் பேசியிருக்காரு, அமித்ஷா பேசியிருக்காரு, எல்லா டாப் மோஸ்ட் பாஜக தலைவர்கள். அவங்க யாரெல்லாம் நபிகள் நாயகத்தை பத்தி பேசல, வேண்டியதில்லை. முஸ்லீம்களை பத்தி பேசினா பத்தாதா? சரி, முஸ்லீம்களை பற்றி பேசினால் பத்தாதா? முஸ்லீம்களை பற்றி கொன்றொழிப்பதற்கு அவர்கள் ஊக்குவித்தால் பத்தாதா? சரி, நான் பல விஷயங்கள் பாக்குது. பாக்கி ஒரு விஷயம், அதாவது இது வந்து வெளிநாட்டில் வந்து இந்தியாவுக்கு தலைக்குனிவா இல்லையா, இது நடந்திருக்கா, ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்கிற போல் ஏற்கனவே பல விஷயங்கள்லாம் நடந்திருக்குதுன்ற இதெல்லாம், அதெல்லாம் ஒரு பக்கம். உள்நாட்டில் என்ன நடக்குதுன்றது தான் அடுத்த கேள்வி. நுபுர் சர்மா, அதான் அவர் பாஜகவிலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு, அவருக்கான ஆதரவு வட்டம், அதாவது ரைட் விங் ஈகோ சிஸ்டம் சொல்கிற வலதுசாரி ஆதரவாளர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கடுமையாக விமர்சித்து, சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்கள் இவர்கள் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து விட்டார்கள், பணிந்து விட்டார்கள் அப்படின்ற விமர்சனங்கள், ரைட் விங்லேருந்து வருகின்ற விமர்சனங்கள் தொடர்ச்சியாக, சுப்பிரமணிய சுவாமி கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் மீது. இந்த இந்த ஆதரவு வட்டமும் ஒரு சிறிய வட்டம் கிடையாது. இவர்கள் வந்து இவர்களுடைய கோபம் இது என்னவாக மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர்கள் வந்து நுபுர் சர்மாவுக்கு தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது, ஸ்ரீனிவாசன் வந்து நடவடிக்கை சரின்றாரு, அவங்கெல்லாம் அது ரொம்ப மிகவும் தவறு அப்படின்னு சொல்லி அவர்கள் கொந்தளிக்கிறத பார்க்குறோம். இது என்னவாக மாறும், இந்தியாவுக்கு இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படும்?
நீங்கள் முதல்ல சொன்னீங்க உள்நாட்டு விஷயமா எடுத்துக்கலான்ட்டு. நான் பரந்துபட்ட பார்வையில் ஒரு கருத்தை மட்டும் பதிவுக்கிறேன். இந்த மொமெண்ட் பிஜேபி அருண் சிங் அவர்கள் வந்து கடுமையாக விமர்சித்து, இதில் சில ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸு சொல்கிற கருத்துக்கள் வந்து பாரதிய ஜனதாவுடைய கருத்துக்கள் அல்ல அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கார். அந்த ரெண்டு பேரையும் கட்சி விட்டு இன்றைக்கி இருக்காங்க. எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஐயாவுக்கு கவனத்துக்கு கொண்டு வருது. எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி செய்வதே பாஜக வந்து தன்னுடைய வருத்தத்தை மறைமுகமாக தெரிவிப்பதாக தான் அர்த்தம். என் பையனை நான் திட்டினு வச்சுங்களேன், நான் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுக்கு மேலே நம்ம வந்து மன்னிப்பு கோர வேண்டிய அவசியம் இல்லை. இது உலகளாவிய பார்வையில் ஒன்று. ஆனால் பேசியது வந்து அதீதமானது, கண்டிக்கத்தக்கது. ஐயா சொன்னது மாதிரி இஸ்லாமியர்களை தாக்குவது கூட சகித்து கொள்வார்கள். அவர்கள் உயிருக்குயிராக நேசிக்கிற அண்ணல் ரசுல்லா முகமது நபி அவர்களை, அண்ணலரை வந்து விமர்சிப்பதை வந்து சகித்து கொள்ள மாட்டார்கள். யாராக இருந்தாலும் இந்துக்கள் கூட சகித்து கொள்ளக்கூடாது. ஏன்னால் மத தலைவர் உன்னதமான தலைவர் அப்படிங்கிற ப்ராஃபெட் முகமது. இப்போ அது இல்லை, அது ஒரு விஷயம் இருக்கட்டும். நாம் வந்து இந்தியாவில் பாரதிய ஜனதா வந்து ஒரு ஆன்டி முஸ்லீம் அல்லது ஆர்எஸ்எஸ் முஸ்லீம் சொல்கிறது கடந்த கால வரலாற்று நிகழ்வின் அடிப்படையில் ஒரு புரிதல் இருக்கலாம். ஆனால் அண்மைக்காலமாக மோகன் பகவத்துடைய பேச்சுவார்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஃபைன்மெண்ட்டு தெரியுது. இந்தியாவில் இருக்க முஸ்லீம்களும் நாம் பிரதரன் தான், நம்மளுடைய டிஎன்ஏ தான் அப்படின்லாம் பல ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட ஒரு ப்ரொக்ரெசிவாக ஒரு செக்குலர் தாட்ஸ் எல்லாம் முன்னிச்சிருக்காரு. நம்ம அவங்க தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் அ ப்ரொக்ரெசிவ் லைன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். முற்போக்கான இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த மேல்மட்ட தலைவர்கள் வந்து ரொம்ப அடாவடியான பேச்சுக்கள், அதை வந்து பெரிய அளவில் பார்க்கலனாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள், அது கீழே இருக்கின்ற அந்த நடுநிலை மிட் லெவலில் இருக்கிறவர்களுடைய பேச்சுக்கள் வந்து திரு உமர் ஃபரூக் சொல்கிறது போல் மிக கடுமையான இஸ்லாமியர்களை கடுமையாக தாக்குறது. கொரோனா வந்துருச்சுன்னா கொரோனாவை பரப்பி விட்டவங்களே இந்த இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு பேசுறது. இந்த மாதிரியான பேச்சுக்கள், வெறுப்பு பேச்சுக்கள், இந்த மாதிரி அவர்கள் இஸ்லாமியர்கள்ன்றவர்கள் ஒரு நம்ம நாட்டுக்கு ஆகாதவர்கள் போன்ற பேச்சுக்கள் நிறைய இருக்கு. நீங்க வேணா பார்க்கலாம். அதை வந்து ஒரு அமைச்சரே, இன்னைக்கு அமைச்சரா இருக்கிற அனுராக் தாக்கூர் என்ன பேசினார்ன்றது அவங்களாம் சுட்டு தள்ளுங்கன்றது தான் சொன்னார் அவர். அதையெல்லாம் அந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் இன்னும் கண்டனம் வரல இல்லையா? இந்த பேச்சுக்கள் தான் இவங்க நூபுர் சர்மா என்ன யார் கண்டிச்சது, யார் கண்டிச்சது, எப்போ கண்டிச்சாங்க? நூபுர் சர்மா மாதிரியான பேச்சுக்கள் இப்போ நபிகள் நாயகத்தையே குறித்து பேசக்கூடிய விஷயங்களாக வருதுன்னு சொல்றாரு உமர் ஃபரூக். இல்லை இல்லை, அப்பப்போ சின்ன சின்ன இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் சொன்னது நீங்களே உங்களோட ஓப்பனிங் ரிமார்க்ஸில் சொன்னீங்க இல்லையா? ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் அற்பதான சில பேர் சொல்வது பாஜகனுடைய கொள்கை இல்லைன்னு தெளிவுபடுத்திட்டாங்க. அவ்வப்போது கண்டித்திருக்கிறார்கள், கடுமையாக நேரடியாகவும் மறைமுகமாக கண்டித்திருக்கிறார்கள். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போது இது வந்து இஷ்யூ, இது வந்து செய்த செயலை பற்றி நம்ம சொல்லலை. அது கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது எல்லாமே தான். ஆனால் இனிமேல் இது நிகழாமல் இருக்குவதற்கான சூழலை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே சமயத்தில் ஐயா அபூபகர் சொல்கிறது மாதிரி இஸ்லாமியர்கள் இந்து கடவுளை இழிவுபடுத்தியதாக என்னுடைய நினைவு தெரிஞ்சு இல்லை, அது உண்மைதான். அதில் ஏற்றுக்கொள்கிறேன். மற்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, இஷ்யூ அது இல்லை. இது வந்து நாடு உலகளாவிய பார்வைன்னு வரும்போது எனக்கு அதை பற்றி எனக்கு ஒரு சின்ன புரிதலும் உண்டு. அண்மை காலமாக அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகள் இந்தியாவில் மரச்சகிப்பு தன்மை குறைஞ்சி போச்சு அப்படின்லாம் புதுசானமாக கமெண்ட் அடிக்கிறாங்க, அந்த நாட்டில் இல்லாத மாதிரி. அது ஒரு அது அவங்க அடுத்து இந்த மாதிரி இஸ்லாமிய நாடுகள் சில பேர் வருத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணுவதற்கே ஆன ஒரு சூழல் ஏன் வருகிறது என்று கேள்விக்குறியாக இருக்கிறது. இதே மகாதேர் முகமது மலேசியாவுடைய அதிபராக இருந்தவர், யூதர்களும் கிறிஸ்தவர் மன்னிக்கடை எந்த மதத்தையும் சொல்ல வரல, மாற்று சமயத்தினர் வந்து எங்களை முகம் புண்படுத்துகிறார்கள் அப்படின்னு பகிரங்கமாக வருத்தத்தை தெரிவிச்சிருக்கார். ஆக இந்த மதத்தின் அடிப்படையிலான அரசியல் அணுகுமுறை இருக்குல்ல, அது மிகவும் வருந்தத்தக்கது உலகளாவிய அளவில். சரி, அந்த வகையில் ஒரு ஒரு விஷயம், அதாவது நம்ம நாட்டில், அதாவது அமெரிக்கா நம்மளை கேள்வி கேட்குது இல்லை மலேசியா கேள்வி கேட்குது எல்லாம் விட்டுட்டு, நம்ம நாட்டில் இந்த மாதிரி மத துவேஷங்கள், இது வந்து ஆர்கனைஸ்டு மத துவேஷ பிரச்சாரங்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இல்லை, அதுக்கான இல்லை சார், ஒருத்தர் ரெண்டு பேர் யாருன்னா பேசிட்டு போகலாம். அது இல்லாமல் ஆர்கனைஸ்டாக ஆளும் வர்க்கத்தோட ஆதரவோட ஒரு மத துவேஷம், ஒரு இஸ்லாமியர்களை வந்து தனிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி பேசுகிற பிரச்சாரங்கள் பேச்சுக்கள் இல்லைன்னு சொல்றீங்க, அப்படிதான்? மேலிடத்தினோட ஆதரவு இருக்கும் சொல்லுவாங்க, கீழிடத்தில் எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் கீழிடத்தில் பேசுறதை வச்சுக்கிட்டு மேலிடத்தினோட ஆசீர்வாதம் இருப்பதாக சொல்ல முடியாது. நரேந்திர மோடி சரி, ஒரு சிறிய இடவளம் மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம், இன்னும் பேசலாம். இந்த கேள்விக்கிழமை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடவளைக்கு பிறகு நம்ம பேசலாம்.
கேள்விக்கிழமை நிகழ்ச்சி தொடர்கின்றது. திரு ஸ்ரீனிவாசன், அதாவது உமர் ஃபருக் அவர்கள் சொல்கிறது போல் இது வந்து இந்த பேச்சுக்கள் வந்து ஏதோ தனிநபர் தெரியாமல் பேசினதில்லை, இதற்கு வந்து ஒரு ஈகோ சிஸ்டமே உருவாக்கி இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுனால தான் இப்படி ஆகுதுன்ற அப்படி நான் பார்க்கல. ஏன்னா நுப்பூர் அவர்கள் பல வருஷமாக தேசிய தொலைக்காட்சிகளில் இந்த மாதிரி செய்தி தொடர்பாளராக பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்கேயுமே அவங்க இந்த மாதிரி பேசினதில்லை. அதான் சொன்னேன், அந்த டிபேட்டுக்குள்ளே நம்ம போனோன்னா அந்த டிபேட்டில் என்ன நடந்துச்சு அது தனி விஷயம். அதனால் இது வந்து ஒரு அப்படி தான் அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க, அப்படி தான் மூளை செலவை செய்கிறாங்க, இது வந்து பிளான் பண்ணி பண்ணுறதுங்கெல்லாம் சரியான பேச்சே கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எப்பயோ வந்திருக்கும், யாருமே அந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிளெல்லாம் பேசினதே கிடையாது. ஒன்று இல்லை, உமர் ஃபருக் அவர்கள் சொல்கிறது போல் நபிகள் நாயகத்தை குறித்து பேசலை, ஆனால் இஸ்லாமியர்களை மிகவும் இழிவாக தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. இல்லை அப்படி எந்த டிபேட்டில் அந்த மாதிரி பேசியிருக்காங்க? நான் தான் வரேன், அடுத்தது வரேன். இன்னொன்று விஷயம், சார் சொன்னார் நுப்பூருக்கு வந்து இவங்க வந்து எல்லாருமே துணை நிற்கிறாங்க அமித்ஷாவும் அவர்களும், அப்படி இல்லை, அதையும் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அது அப்படி கூட அதை திருச்சி எல்லாருமே ட்வீட் போட்டாங்க, எல்லாருமே பேசினாங்க, அவங்களுக்கு வந்து தொடர்பில் இருக்காங்க. அவங்க சொன்னது செக்யூரிட்டி சம்மந்த விஷயமான, எனக்கு ஹெச்எம்ஓலையும் பிஎம்ஓலையும் செக்யூரிட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க, அது செய்ய சயனமாக செய்யக்கூடாது, அவங்களுக்கு ரேப் த்ரெட்டு 1 crore தலைக்கு கொடுக்கறது இதெல்லாம் மிரட்டினா அது செக்யூரிட்டி கொடுக்கணுமா வேணாமா, அதுக்காக அவங்க ஹோம் மினிஸ்ட்ரியிட்டையும் பிஎம்ஓலையும் டச்சில் இருக்கேன்னு சொன்னாங்க. அதை திருச்சி வந்து அவங்களே துணை நிற்கிறாங்கன்னு சொல்கிறது தவறான வாதம், அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கு எவிடன்ஸ், வீடியோ எவிடன்ஸும் இருக்குது, அவங்க அந்த பேட்டியில் என்ன சொன்னாங்க எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அது அடுத்தது. அதனால் யா எல்லாருமே துணை இருந்து நீ பேசுலாம் யாரும் சொல்லி அனுப்பலை இந்த விஷயத்தில். இன்னொன்று, இது மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் பல எக்ஸாம்பிள் சொன்னீங்க சார், நீங்களே சொன்னீங்க, பொறுப்பு இல்லாமல் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அவங்களாம் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் இப்போ என்ன பேசுகிறாங்க, வட இந்தி, நீங்கள் கொரோனா எக்ஸாம்பிள் எல்லாமே சொன்னாங்க, அப்போ தமிழ்நாடு அமைச்சர்கள் என்ன பேசுகிறாங்க, அங்கேருந்து நார்த் இந்தியன் கொரோனா கொண்டு வரேங்கிறாங்க, பானி பூரிங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன சொன்னாங்க, இந்தி தெரிஞ்சால் சூத்திரர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் 100 வருஷமாக இங்கே மூளை செலவை செய்து 100 வருஷமாக ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்களா, ஒரு சமுதாயத்தையும் வட இந்தியர்களையும் தப்பாக காட்டுறது, அது வந்து மேல்மட்டத்திலே நடக்குது. தப்பாலாம் தமிழ்நாட்டில் போவேணா பக்கத்து மாநிலம் நீங்க கர்நாடகா போங்க சார். இல்லையா சார், நான் பேச நான் சொன்ன 3 விஷயம் நடந்துச்சு சார். அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து வீடியோ எவிடன்ஸ் 1000 எவிடன்ஸ் கொடுக்கலாம் சார். நீங்க கான்டெக்ஸ்டோட சொல்லுங்க. மட்டனா சூத்திரர்கள் அப்படிங்கறாங்க, அமைச்சர் மாசு ஒரு சமுதாயத்தை வந்து கொன்றுக்கணும் அப்படிங்கறாங்க, இல்லாட்டி இன்னொருத்தர் வந்து பானிபூரி விற்கிறவங்கிறாங்க, இதெல்லாம் என்ன, இது எதோட வெளிப்பாடு? தமிழ்நாட்டு மக்கள், நான் ஒரே ஒரு விஷயம், வட இந்தியர்கள் இந்திய எதிர்ப்பு, வட இந்திய தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சமுதாயத்தை எதிர்க்கிறது, இதெல்லாம் என்ன வெளிப்பாடு? அதனால மேல்மட்டத்துல இங்க இருக்கு, இதை சுத்தம் செய்யணும், இதை அதனால அங்க இல்ல, ஒரே ஒரு விஷயம் தான், தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் பெருந்தன்மை மிக்கவர்கள், வெளியூர்ல இருந்து வர்றவங்களை பாதுகாப்பு நடத்த கர்நாடகாவுக்கு போய் பாருங்க, தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியை ஓட்டிட்டு போங்க, ஒருத்தர் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஓட்டுற ஒரு மனசுலயும் எவ்வளவு பயம் இருக்கும் பாருங்க. நீங்க அதனால தமிழ்நாட்டு மக்கள் வந்து யாரையுமே அங்க பானிபூரி விற்கிறவங்க இந்திக்காரன்னு சொல்லி யாருமே கேவலமா பேசலையே. நான் மக்களை சொல்லலையே, மக்களோட பிரதிபலிப்பு தானே சார் அமைச்சர்கள். அப்படி அமைச்சர்கள் தப்பா பேசினா மக்கள் அவர்கள் நிராகரிச்சிருவாங்க சார். மக்கள் எப்படி சார் அது பொறுப்பாக முடியும்? திரு பன்னீர்செல்வன் அவர்கள், நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்க இந்த பார்வை, நீங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியாவிற்கு இது ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவாக அமைஞ்சிருக்குதா? இந்த சம்பவத்தின் மூலமாக உள்நாட்டில் ஒரு குமுறல் இருக்குதா? இந்த மாதிரியான ஒரு ஈகோ சிஸ்டமை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி வைத்து விட்டு அவர்களை கைவிட்டு விட்டுருச்சு அப்படின்ற ஒரு குமுறல் இருக்குதா? உங்களோட பார்வை என்ன திரு பன்னீர்செல்வம்? இது வந்து 2024 தேர்தலுக்கான ஒரு முயற்சியாக தான் எனக்கு படுது. காரணம், இதற்கான நிஜமான வருத்தங்கள் இருந்தால் அந்த கட்சியுடைய மிக முக்கிய தலைவர்கள் வந்து இதை கண்டித்து இருப்பாங்க. நீங்கள் வந்து அவர் முக்கிய தலைவர்கள்கிட்டருந்து கண்டிப்பே வரலை. அந்த அறிக்கைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. கட்சியுடைய அதிகாரப்பூர்வ ஸ்போக்ஸ் பர்சன் வந்து எப்படி ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்டாக இருக்க முடியும்? அது வந்து முதல் பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, 2024 தேர்தலுக்கு உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் அஜெண்டாவோட எதையும் சொல்வதற்கு இல்லைன்னும் போது
இந்த ஹேட் ஸ்பீச் மூலமாக வரக்கூடிய ஒரு அஜெண்டா வந்து இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபம். நீங்கள் சொன்னது சரியா, நான் சொன்னது சரியானலாம், இதனால் யாராவது பயனடைந்தாங்களா, இதனால் யாருடைய வறுமையாவது குறைந்ததா, இதனால் யாருக்காவது வேலை வாய்ப்பு வந்ததாங்கிற கேள்வியெலாம் இல்லை. அப்போ இந்த ஒரு ஃபேக் நேரேட்டிவுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அவங்களுக்கு வந்து 2019 தேர்தலுக்கு வெற்றிக்கு பிறகு இது போன்ற நேரேட்டிவ்களை உருவாக்குவதில் ஒரு பெரிய சயின்டிஃபிக் அப்ரோச்சே இருக்குது. அந்த சயின்டிஃபிக் அப்ரோச்சோடைய நீட்சியாக தான் இதை பார்க்குறோம். அது வந்து ஒன்றாக இருந்தால் பரவாயில்ல, அக்லக்டுடைய வீட்டில் இருந்த இறைச்சி வந்து என்ன இறைச்சிங்கிற ஆய்வில் ஆரம்பித்து, ஹிஜாப் பிரச்சனை என்று ஆரம்பித்து, தொடர்ச்சியாக வெவ்வேறு விஷயங்களாக இது வடிவங்கள் எடுக்குது. ஆனால் இந்த ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த எல்லா காரணங்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவுங்கிறது வந்து என்னென்னா, 60-70 வருடங்களாக ஏற்படுத்திய இன்ஸ்டிடியூஷனல் பேலன்ஸ் அப்படிங்கிறத வந்து இது ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணுது. இங்கே வந்து மத நல இணக்கங்கிறது வந்து சொல்லி வந்ததில்லை, இயல்பாக வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த இயல்பாக வந்த மத நல்லிணக்கம்ங்கிறது இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரெயினில் இருக்குங்கிறது தான் உண்மை. இதில் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வந்து இந்த ஈக்குவேஷன் வேறுபடலாம். இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் வந்து மத நல்லிணக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக நல்லா இருக்கலாம். பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் வந்து அது வந்து அதிக ஸ்ட்ரெயினில் இருக்கலாம். அது ஆனால் அந்த ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து உண்மை, அதை உருவாக்குவதற்கான முயற்சிகள்ன்றதும் உண்மை. அது காரணம் வந்து என்னென்னா, இதோடைய பாலிட்டியில் டெவலப்மெண்ட்டுங்கிறதோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்றதோ தூக்கி வைத்து விட்டு ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்குள்ளே சுருக்குவது. திரு எஸ் பன்னீர்செல்வன், அதாவது நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சோட இந்த குழப்பங்களை வேறுபாடுகளை உருவாக்குவதற்கான முயற்சியை பாஜக எடுத்திருக்குது. ஏன்னா அவங்களுக்கு டெவலப்மெண்ட் அஜெண்டா இல்லை, வேலை வாய்ப்பை கொடுத்துருக்குறோம், பொருளாதாரத்தை உயர்த்திருக்கோன்னு சொல்கிறதுக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதற்கு அப்போ சயின்டிஃபிக்காக 60 ஒர்க் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து அவர்களுக்கு வரக்கூடிய கைட்லைன்ஸும் விஷயங்களும் வேறு மாதிரியாக மாறியிருக்குது. அப்போ இந்த நிலைமைக்கு வந்ததற்கப்புறம் இந்த சூழ்நிலை, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சயின்டிஃபிக்காக கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க இல்லையா, அவங்களோட நிலைமை என்னவாகும்? யாருக்குமே தெரியல. அதாவது நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை கைவிட்டு இன்னொரு பிரச்சனைக்கு போயிடுறாங்க. இப்போ உதாரணமாக டிமானிட்டைசேஷனால் ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசுவதற்குள்ள ஆர்டிக்கல் 370 அப்ராகேஷன் ஒன்றுத்துக்கு போயிடுறாங்க. நீங்கள் ஆர்டிக்கல் 370 அப்ராகேஷன்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்குள்ள முதல்வர் வர்சஸ் கவர்னர் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுறாங்க. நீங்கள் முதல்வர் வர்சஸ் கவர்னர்ன்ற பிரச்சனையை பற்றி பேசுறதுக்குள்ள ஹிஜாப் அப்படின்னு இன்னொரு பிரச்சனைக்கு போயிடுறாங்க. அதனால் வந்து ரொம்ப தெளிவாக எந்த பிரச்சனையிலையும் ஸ்டே பண்ணுறதில்ல. ஸ்டே பண்ணாதான் அது வந்து வெற்றியா தோல்வியாங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக நாகா பீஸ் ப்ராசஸில் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்திட்டார்கள். அந்த ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் கையெழுத்துக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அந்த நாகா ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்டு கையெழுத்தில் மிக முக்கியமான பங்காற்றியவர் வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்துடைய ஆளுநராக வந்திருக்கார். ஆனால் அதோடைய நிலை என்ன? அந்த ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் வந்து என்னவாக மாறியிருக்கு? அதனால் வந்து ஏதேனும் தீர்வுகள் வந்திருக்கா? அதனால் வந்து நாகாவுக்கும் இந்திய அரசுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய உடன்பாடு என்ன? எதுவுமே நமக்கு தெரியல. சரி, ஆக ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் என்பதில் மிக தெளிவாக இருக்காங்க. சர்ச்சையிலிருந்து சர்ச்சை, ஒரு சர்ச்சையிலிருந்து ஒரு சர்ச்சை, இந்த சர்ச்சைகள் வந்து நாளைய தலைப்பு செய்தி. இந்த விஷயத்தை மட்டும்தான் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி வளர்ச்சின்றது இல்லை, வெளிப்படைத்தன்மையும் இல்லை அப்படின்றத சொல்லி பாக்கி நீங்க சொல்றதுக்கும் அவர் மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் சொல்றதுக்கும் அவங்க எடுத்த முயற்சிகள் எதுவும் முடிச்சிருங்க. அவங்களுடைய முயற்சிகளும் வந்து பயன் அளிக்கலங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நீங்க வந்து டிமானிட்டைசேஷன் போது சொன்ன எந்த காரணங்களும் இன்னைக்கு வந்து எடுபடலை. அது வந்து சொல்ற மிக முக்கியமான காரணம் என்ன? நம்ம வந்து கேஷ்லெஸ் சொசைட்டியாக மாறிடுவோம்னு.
ஆனால் இன்றைக்கி வந்து லிக்விட் கேஷுங்கிறது டிமானிட்டைசேஷனை விட 20% அதிகமாக இருக்குதுன்னு எல்லா தரவுகளும் நமக்கு சொல்லுது. அது வந்து ஒரு உதாரணம் தான். இது போல் அனைத்து இதுலேயும் அவங்க எடுத்த முயற்சிகள் எதுவும் டெலிவர் ஆகலைங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஹெட்லைன்ஸில் வந்து இந்தியா சுபிக்ஷமான நாடாக மாறிவிடும்னு ஹெட்லைன்ஸ் இருக்கும், ஆனால் 6 மாதம் கழித்து ரிசல்ட் வேறு மாதிரியாக வந்தால் அதை குறித்து டிபேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு விவாதத்துக்கு போயிடுறோம். நாளைக்கு ஹிஜாப் பிரச்சனையோ இன்னொரு மாநில சுயாட்சி பிரச்சனையோ வேறு பிரச்சனைக்கு போயிடுறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. திருப்பாக்கி, நீங்கள் சொல்கிறதுக்கும் மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அவர் சயின்டிஃபிக்காக வெறுப்பு பேச்சை பேசுவதற்கான முயற்சிகள் நடந்து தான் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறார். நீங்கள் அப்படி யாருமே பெரிய தலைவர்கள்லாம் முயற்சி செய்யலை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ பாரத பிரதமர் இப்போ ஆரம்பத்தில் பேசும்போது என்ன சொன்னார், இனி கோயில்கள் கட்டுவதை விட கழிப்பறைகள் தான் முக்கியம்னு பேசியிருக்கார். இப்போ இவர் நண்பர் பன்னீர்செல்வம் செய்யறதெல்லாம் கன்வீனியன்ட்டாக மறந்துட்டாரான்னு தெரியல. 2 ஆண்டுகள் கொரோனாவில் உலகமே தத்தளித்த போது, வல்லரசு நாடான அமெரிக்காவே திணறும் போது இந்தியாவில் வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டது, பெருமளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது, தமிழகம் உள்பட இவங்க கேட்காமலே அதிக அளவுக்கு ஆக்சிஜன் கொடுத்தாங்க, இதெல்லாம் தெரியும். கோவிட் டிபேட் வேற டிபேட், அது இல்ல இல்ல கோவிட் டிபேட் அல்ல. ஐனா ஐனா வந்து அன்அக்கவுண்டட் டெத்ஸ் வந்து அது நான் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி இருக்குது. WHO வந்து பாராட்டி இருக்கு. ஐனா இல்ல WHO, இல்ல இல்ல WHO தான் சொல்லி இருக்கு சார். WHO வந்து நீங்க வந்து கோவிட் டெத் கவுண்ட் நீங்க சொன்னதற்கும் 10 மடங்கு அதிகமா இருக்கக்கூடும் சொல்லி அவர்கள் ஒரு கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. இஷ்யூ இல்ல சார், வேக்சின் தடுப்பு முயற்சி அதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நண்பர் பன்னீர்செல்வம் வந்து டிமானிட்டைசேஷன் ஒரு பிரச்சனை, அது இல்லைன்னா அடுத்தது GST அப்படின்னு ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகளை மட்டும் அடுக்கி போறாரே தவிர, இடையிடையில் செய்யப்பட்ட ஆக்கப்பூர்வமான பணிகளை வந்து மறந்துட்டாரே அப்படிங்கிறத நான் சொல்லணும். அதாவது இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்தோடனே என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலை, ஆனால் ஒரு நிறைவேற்றுக்கான திசையை நோக்கி போயிருக்காங்க. ஸ்டார்ட் அப் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எந்த அளவுக்கு அதிகரித்து, இதெல்லாம் புள்ளி விவரங்கள். புள்ளி விவர கைவசம் இப்போ நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை, ஆனால் அதுக்கான புள்ளி விவரங்களும் தரவுகளும் இருக்கு. நம்ம ஒரு பக்கம் ஒரேடியாக சில தோல்விகள் இருந்தால் வெற்றிகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இவர்கள் குறிப்பிடுகிற அளவுக்கு தோல்வியும் இல்லை. அவர்கள் ஆட்சிக்கு வரைக்கும் முன்னாடி சொன்ன வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாகவும் நம்ம சொல்ல முடியாது. இல்லை, இப்போ இப்போ டிபேட் என்னன்னா, தோல்விகள் அதிகமாக இருக்கு, அதனால வெறுப்பு பேச்சுக்களை கொண்டு வந்து 2024 தேர்தலுக்கான பணியை தொடங்கி இருக்கிறார்கள் சொல்லி பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்றாங்க. இப்போ 2 நாளாக பேசிட்டு இருக்கிற பிரச்சனை என்னது, நூபுர் சர்மா பேசுனது உலகளாவிய நாடுகள்லாம் கண்டிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, உலகளாவிய நாடுகளுக்கும் இந்திய தேர்தலுக்கு என்ன சம்மந்தம், 2024 தேர்தலுக்கு உலகளாவிய நாடு. அதுதான் இங்க வந்து வேற இஷ்யூ, அது வேற இஷ்யூ, இந்த வேற இஷ்யூ. இங்கே வந்து 2024 தேர்தலுக்கான பணியை செய்யும் பொழுது, அதாவது இஸ்லாமியர்களை வந்து ஒரு ஒதுக்கி அவர்களை தனிமைப்படுத்துகின்ற முயற்சி செய்யும் போது பை ப்ராடக்டா இது வந்து வெளிநாடுகள் பார்வைக்கு போயிட்டு இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பச்சையா சொல்றேன் சார், நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ ஜேபி நட்டாவோ ராகுல் காந்தியோ எல்லாரும் அரசியல்வாதிகள், அவங்களுக்கெல்லாம் ஓட்டு தேவை. ஓட்டுனா முஸ்லீம்கள் ஓட்டு, கிறிஸ்தவர்கள் ஓட்டு, யூதர்கள் ஓட்டு, பௌத்தர்கள் ஓட்டு, ஜைனர்கள் ஓட்டு, இந்துக்கள் ஓட்டு, எல்லா ஓட்டும் அவர்களுக்கு தேவை. அப்படி இருக்கும்போது என்ன செய்வாங்க, இன்னும் சொல்ல போனால் தேர்தல் காலத்தில் இன்னும் அப்பீஸ்மெண்ட்டு சொல்லுவாங்க, இல்லை மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அது வேற. அது மாதிரி அந்த திசையில் போவாங்க. இல்லை, எல்லாம் தேவையில்லை, தேர்தல் வெற்றிக்கு ஜெயிக்கிறதுக்கான ஓட்டு தானே வேணும், ஜெயிக்கிறதுக்கான ஓட்டு தானே வேணும். சில ஊடகங்கள் பார்த்துருப்பீங்க, குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு சில சிறுபான்மை தலைவர்கள் பேரை அடிபடுது, அப்படிலாம் என்ன அர்த்தம், அவங்க இன்னும் இன்னும் அப்படி தான் போவாங்களே தவிர இதர வெறுப்பு பேச்சு போவாங்களே, லாஜிக்கா இல்லை. சரி, திரு கார்த்திகேயன், பன்னீர்செல்வன் அவர்கள் வந்து 2024 தேர்தலுக்கான வேலையாக இந்த மாதிரி வெறுப்பு பேச்சுக்கள், நுபுர் சர்மாவின் பேச்சு அதன் விளைவுன்றாரு, ஆனால் அதில் ஒரு லாஜிக்கே இல்லைன்னு சொல்லி பாக்கி சொல்கிறாரு, உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? லாஜிக்கே இல்லைன்னா, இப்போது 80-20 உத்தரப்பிரதேச எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசினது யார், இந்த பிரதமர் தானே, நுபுர் சர்மா கூட பேசலை, பிரதமரும் யோகி ஆதித்யநாத் பேசினாரு, கோவிட் ஜிஹாத்னு சொன்னது யார், மக்கள் நாட்டுக்கு எதிரானவர்களை அவர்களோட உடையை வைத்து அடையாளம் கொண்டு கொள்ளலாம் அப்படின்னு பேசினது யார், இந்த பிரதமர் தானே. அப்போது இப்போ அது சாதாரண ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, இல்லை இவங்க தானே பேசினாரு. இது இன்னொன்று விஷயம், இது ஏதோ 2 ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க சொல் பாசையில் சொன்னால் ஃப்ரிஞ்சு 2 பேர் எலமெண்ட்ஸ் 2 பேர் பேசுகிறதா மட்டும் நம்ம இதெல்லாம் எடுத்து அதை ரெடியூஸ் பண்ணுறது, இந்த இஷ்யூவே என்டையர் இஷ்யூவே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இவங்க பாப்ரி மஸ்ஜிதை இடிச்சிட்டு போஸ்ட் கோத்ரா ரயட்டில் மேலே வந்து ஆட்சிக்கு வந்த
கட்சிகள் தலைவர்கள், நீங்கள் அது அத்வானி ஆகட்டும், வாஜ்பாய் ஆகட்டும், இப்போ இருக்கக்கூடிய மோடி அண்ட் அமித்ஷாவாகட்டும், நீங்கள் வந்து சிறுபான்மையர் மேலே தாக்குதல் நடத்தி அதில் அரசியல் அறுவடை செய்து வளர்ந்த தலைவர்கள் இவர்கள், இவங்க நீங்கள் சொல்கிற எல்லாருமே, இந்த ட்வின்ஸ் இப்போ இருக்கக்கூடியவர்களும் முன்னாடி இருந்த ரெண்டு பேரும் சரி, இந்த கட்சியும் சரி, அதில் அறுவடை செஞ்சு வளர்ந்த கட்சி. ஸோ இவருடைய கொள்கை, இவர்களுடைய ஆர்எஸ்எஸ் கொள்கையும் சரி, இவருடைய பிஜேபியோட கொள்கையும் வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான சித்தாந்தம் கொண்ட கட்சி. இது ஏதோ ரெண்டு பேர் மட்டும் இப்போ பேசிட்டது இல்லை, மோதி இப்போ இவ்வளோ இதெல்லாம் பேசுகிறாருல்ல, யோகி ஆதித்யநாத் பிரச்சாரத்தில் பேசும்போது அதுக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்துருக்கிறார் அவர் பிரதமர். நீங்கள் இப்போ கத்தார் வந்து சொன்ன உடனே பண்ணிட்டாங்க, இதுங்க அவங்கள ரெப்ரிமேண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுறது இருக்கு இல்லையா, அது வந்து டேமேஜ் கண்ட்ரோல். இன்டர்நேஷனல் அரீனாவில் வந்து உங்களுடைய பேர் கெட்டு போயிடுச்சு. அதாவது காந்திய வழியில் காந்தி பிறந்த ஒரு லார்ஜஸ்ட், இது சோகால் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, உலகிலேயே பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லக்கூடிய நாடு எப்படி மதசார்பற்ற நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பிலேயே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கோ, அந்த திசைக்கு எதிரான திசையில் ஒரு மதசார்புள்ள ஒரு நாடாக, அதில் எல்லாவற்றிற்கும் அந்த கொள்கைக்கு எல்லாம் வந்து முற்றிலும் மாறாக ஒரு எதிர்திசையில் பயணிச்சிட்டு இருக்குது இந்தியான்ற ஒரு சோகால் ஜனநாயக நாடு. அதை வந்து சர்வதேச அரங்கில் வந்து நீங்கள் அமெரிக்கா வந்து கண்டனம் தெரிவிக்குது, பல்வேறு நாடுகள்லேருந்து வளர்ந்த சமூகங்கள்லேருந்து கண்டனம் வருது. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் வேணால் வந்து அந்த ப்ராஃபிட் பிரச்சனையில் வேணால் கட்டாரோ சவுதி அரேபியா பேசுகிறது பிரச்சனையை எடுத்துக்கிட்டு பேசலாம், அவர்களுக்கு ப்ராஃபிட்டை பற்றி பேசினால மட்டுமே வந்து அஃபெண்ட் ஆகிட்டு பேசுகிறாங்களேன்னு சொல்லி எடுத்துருக்கலாம். ஆனால் இவர்களோட தொடர்ந்து இந்த பிஜேபி ஆட்சியோடைய செயல்பாடு சர்வதேச அரங்கில் வந்து எல்லா வளர்ந்த ஜனநாயகங்களுடைய கண்டனத்துக்கும் விமர்சனத்துக்கும் நாடுகளுக்கோ இல்லை தலைவர்களுக்கோ இல்லை தனிநபர்களுக்கோ உள்ளாகிட்டு தான் இருக்குது. இதுதான் நீங்க இந்த கண்டனங்களை சொல்றீங்களா திரு கார்த்திகேயன், அதாவது அவர்கள் என்ன சொல்றாங்க, உள்நாட்டு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், வெளிநாட்டில் நடக்கிறதுக்கு ஒரு மற்ற பெரிய நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு தொடர்பு இருக்கு, இந்தியாவோட வளர்ச்சி பிடிக்கல, இந்தியாவோட வளர்ச்சி பிடிக்காம அவர்கள் எல்லாம் வந்து கட்டார்ன்ற ஒரு சிறிய நாடு அது வந்து தன்னிச்சையா அந்த மாதிரி ஒரு கண்டனத்தை எல்லாம் தெரிவிக்க முடியாது, அமெரிக்கா போன்ற நாடுகளோட ஆதரவு இல்லாம செய்யாது, கட்டார் ஒரு பக்கம் கண்டனம் தெரிவிக்குது, அமெரிக்கா ஒரு பக்கம் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் இல்லைன்னு சொல்லுது, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு டிசைன் இருக்கு, சர்வதேச அரங்கில் இந்தியா வளர்ச்சி பிடிக்கல அப்படின்ற ஒரு வார்த்தை வைக்கிறாங்களே. இல்லை இது இந்த பதில் வைக்கும் போதே உண்மையிலே ரொம்ப வேடிக்கையாக இருக்குது, நீங்கள் ரொம்ப ஃப்ளிம்ஸி இவங்களுடைய கொடுக்குற எக்ஸ்கியூஸு. இந்த கட்டாரோ இந்த சவுதி அரேபியா முன்பு வந்து சிறுபான்மையினர் பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளானப்போ, ஹிஜாப் பிரச்சனை வந்தப்போ, முசாஃபர் நகர் கலவரம் இந்த மாதிரி பிரச்சனை வந்தப்போ இந்த நாடுகளில் ஏதாவது பதில் பேசியிருக்கா? அவர்களுக்கு வந்து நேரடியாக அவர் மதம் சார்ந்த ஒரு பிரச்சனை, ஒரு அவர்கள் மதமும் மத தலைவர் இழிவுபடுத்தப்பட்டப்போ அவர்கள் அதற்கு அதில் அஃபெண்ட் ஆகிட்டு அதில் வந்து அவர்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டதுனால வந்து எதிர்வினையாற்றுறாங்க. அவர்கள் யார் வந்து இதுக்கு முன்னாடி இதே பிரச்சனை நடந்திருக்கு, அப்போது இதே மாதிரி வந்து எதிர்வினை வந்து மற்ற நாடுகளில் கண்டனங்கள் விமர்சனங்கள்லாம் வலுத்து இருந்திருக்கு. அப்போ அந்த இந்த நாடுகளில் இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் வந்து யாருமே அந்த குரல்கள்லாம் கொடுக்கவே இல்லை, அவர்களை நேரடியாக பாதிச்சிருக்கு இந்த கருத்து. இப்போ நீங்கள் ஏதோ வந்து பதில் சொல்லிட்டாங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு முன்னாடி கூட பேசின பொறுத்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன் கத்தார் ஒரு வாரம் கழிச்சு ரியாக்ட் பண்ணுச்சுன்னு, கத்தார் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு டைம் ஆகலாம், பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் என்ன பேசுனாங்கன்றது பிஜேபி பிரசிடென்ட்டுக்கும் அதை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் அன்றைக்கே தெரியாதா? அதற்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டாம், குறைந்தபட்சம் அவங்கள வந்து சொன்னதுக்கு அந்த அந்த அறிக்கையை வந்து இந்த சர்வதேச நாடுகள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்கும், ஆனால் செக்யூலரிசத்தில் மதசார்பு தன்மையில் நம்பிக்கையுள்ள ஒரு ஆட்சி நடக்கிறதா இருந்துச்சுன்னா உண்மையிலே அந்த அறிக்கையை உமிட்டுட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாது? அது வந்து நீங்கள் ஒரு வாரம் கழித்து வந்து கத்தார் சொன்னதான் உங்களுக்கு தெரியுமா? இது எப்படி இருக்குன்னா நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சிட்டேன், 13 பேரை சுட்டதுக்கப்புறம்னு ஒருத்தர் சொன்னார், அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு வாரம் கழிச்சு கத்தார் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இது மதசார்பு நாடுன்னு வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரிய வந்தது, அதுக்கு மாதிரி தெரியலையா? இது என்ன வேடிக்கையாக இருக்குது? நீங்கள் அது சர்வதேச அரங்கில் வந்து இந்தியாவோட வளர்ச்சி பிடிக்கலாம், இந்த கோவிட் கொரோனா பீரியடில் அமெரிக்கா வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு, உங்களோட எக்கானமி தான் வந்து ப்ளம்மெட் ஆகிட்டு கீழே போய்கிட்டே இருக்குது, யாரும் வந்து எதுவுமே பண்ணல, நீங்கள் டிமானிட்டைசேஷனு ஜிஎஸ்டி ஃபால்ட்டி ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் சக்ஸஸிவாக உங்களோட எக்கனாமிக் செட்பேக்ஸை வந்து கவரப் பண்ணுறீங்க. நீங்கள் குஜராத் மாடல்னு சொல்லிட்டு 2014 ஆட்சிக்கு வந்தார், இப்போ வந்து எந்த மாடலையும் முன்னிறுத்துறக்கு கையில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்னென்னு சொல்லி சொல்லுவீங்க, கோவிட் பீரியடில் -7 போயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்னும் மீண்டு வரல, ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கிறோம், வரலாறு காணாத அளவுக்கு 45 இல்லாத அளவுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுருக்கு, பொருளாதாரம் பெரிய அளவுக்கு பின்னடைப்பாயிருக்கு, விலைவாசி உயர்வு ரொம்ப கடுமையாக உயர்ந்துருச்சு, இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா வர 2024? அதனால தான் அதோட முன்னோட்டமாக உத்தரப்பிரதேசிக்கே 80-20 ஆரம்பித்து இப்போ கொண்டு வந்து நீங்கள் மாஸ்கில் போயிட்டு சிவலிங்கத்தை எடுக்கிறேன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது இதற்கான முன்னோட்டம் தான், 2024 முன்னோட்டம் தான்.
அது மதசார்பு பிரச்சாரம் தான், மத பிரச்சாரத்தை அடிப்படையில் தான் வந்து 80-20 உத்தரப்பிரதேசில் நம்ம பார்த்ததோட நீட்சி தான் 2020 நல்லா பார்க்க போகிறோம். அதற்கான முன்னோட்டம் இது எல்லாமே வந்து பிஜேபி தலைமையான அமித்ஷாவும் மோடியோட சாங்ஷனோட அவர்களோட ஒப்புதலோட ஃபுல் ஃபிளெஜ்டாக நடக்கிறது. இதில் வந்து தலைமைக்கு தொடர்போடு தான் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது யாரோ தனிநபர்கள் செய்யல அப்படின்றத சொல்கிறீங்க. திரு உமர் ஃபருக், பாக்கி அவர்கள் சொல்கிறது போல் இஸ்லாமியர்களோட ஓட்டும் பாஜகவுக்கு வேணும் தானே? எல்லா இடத்துலையும் வெறும் இந்துக்கள் ஓட்டை மட்டும் நம்ம நம்பி இருக்க முடியாது, எல்லாரோடைய ஓட்டும் தான் வேணும். ஒரு அரசியல் ஒரு இயக்கம் நடத்துகிறவங்களுக்கு இவங்க தேவையில்லை அவங்க தேவையில்லைன்னு சொல்லலாம், அரசியல் கட்சிக்கு எல்லாரோட வாக்கும் தேவை. அப்படி இருக்கும்போது அவர்கள் ஏன் இப்படி பிரித்து பேச வேண்டிய அவசியம் இருக்கும்? இல்லை, அவங்க சொல்கிறதுல நான் முரண்படுறேன். பாரதிய ஜனதாவுக்கு முஸ்லீம்கள் ஓட்டு தேவையில்லைங்கிறது அவங்க பாலிசியே. அதனால் முஸ்லீம்களை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த அக்கறையும் இல்லை. இப்போ உலக நாடுகள்லாம் வந்து கத்தார் போன்ற நாடுகள், சவுதி அரேபியா போன்ற நாடுகள்னு இப்போ பேசுகிறாங்கன்னா இப்போவாது அவனுக்கு வாய் திறந்துருக்காங்களேங்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ நாள் இஸ்லாமிய சமுதாயத்தை கொன்றொழிக்கும் போது, இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படும் போது, இஸ்லாமியர்கள் வந்து இங்கே சித்திரவதைக்கு உள்ளாகும் போதெல்லாம் வாய் திறக்க எப்பயுமே வாய் திறக்க மாட்டாங்க சார், திறக்க மாட்டாங்க. சைனால நடந்துட்டு சொல்கிறேன், இப்போவாது திறந்தாங்களேங்கிற ஒரு ஆறுதல் தான். அதே நேரத்தில் இப்பயுமே இஸ்லாமியர்களை அடித்தனால கொன்றனால அவங்க கேட்க, அதே நேரத்தில் நாயகம்ன்றனால தான் கேட்குறாங்க. இந்திய முஸ்லீம்களுடைய மனநிலை, எங்க நான் சார்ந்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியுடைய மனநிலை என்னன்னா, இந்தியாவின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம். ஏன்னா இந்த நாடு வந்து எங்களுடைய முன்னோர்கள் உருவாக்கப்பட்ட நாடு, இது எங்கள் அப்பன் நாடு, தாய் நாடு. இந்த நாட்டுக்கு எந்த ஒரு களங்கமும் வரக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இந்த அதே நேரத்தில் மற்ற அரபு நாடுகள், கல்ஃபு கண்ட்ரி எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை நாங்கள் வெளியேற்றுவோம்னு சொல்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவர்கள்லாம் அப்படி வெளியேற்றக்கூடாது என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்துக்கள் இந்தியாவுடைய பொருட்களை எல்லாம் நாங்கள் விற்பனை செய்ய மாட்டோம், அது திருப்பி அனுப்புவோங்கிறதுலாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதான் தேவையில்லாத விஷயங்கள். அது ஒரு நாட்டில் இப்போ ஒரு தவறான ஒரு ஆட்சி அதிகாரம் வந்திருக்கிறதுனால அவருடைய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ஊதுகுழலாக இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கமே இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தான். அதை இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கொஞ்ச நேரம் என்ன விடுங்க, நான் தான் பேசணும். ஏன்னா இவர்கள் சாதனை என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அத்தனையுமே, நீங்கள் 370 நீக்கியதாக இருக்கட்டும், பண மதிப்பிழப்பாக இருக்கட்டும், இப்படி எந்த இவர்கள் சாதனையாக செய்தார்களோ அத்தனையும் தோல்வியிலே முடிஞ்சிருக்கிறது. பண மதிப்பிழப்புனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறது தான். இன்னைக்கு கள்ள நோட்டு அதிகமாக புழக்கத்தில் இருக்குது, கருப்பு பணம் அதிகமாக புழக்கத்தில் இருக்குதுங்கிறத நம்ம வரலாறா பார்த்து, தோல்விகள் சிலது இருக்கலாம் ஆனால் வெற்றிகள் நிறையா இருக்கு, அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. பாகிஸ்தான் வெற்றிகள் எங்கே இருக்கு? நீங்கள் வெற்றிகள்லாம் ஒன்றுமே இல்லையே, தோல்விகளாக தான் போயிட்டு இருக்கு. இவங்க சாதனைன்னு சொன்ன 370 இன்னைக்கு நீக்கினாங்க இல்லையா, இன்னைக்கு காஷ்மீர் நிம்மதியாக இருக்கா? இன்றைக்கும் அது மயான அமைதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இராணுவத்தை வைத்து அடக்கி ஒடுக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயங்களும் இவர்கள் சாதனையாக சொன்னது பூராமே முஸ்லீம்களுக்கு எதிரானதை செய்ததை தான் சாதனையாக சொல்ல முடியும். இந்திய மக்களுக்கு ஏதாவது சாதிச்சிருக்கிறார்களா? இந்த மக்களுக்கு ஏதாவது விலைவாசி குறைந்திருக்கிறதா? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருகிறேன்றனால வேலை வாய்ப்பு தந்திருக்கிறார்களா? இங்கே யாராவது சுவிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? தமிழ்நாட்டை பற்றி குறிப்பிட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து அவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கங்கிறாங்க. ஒரு சாமியாரே சொன்னார் அமைச்சர்கள் வீதியிலே நடமாட முடியாதுன்னு. அந்த அமைச்சரை கைது செஞ்ச அந்த அரசு, இவங்க குறை சொல்கிற அதே அரசு அந்த சாமியாரை கைது செய்யலை. இன்றைக்கி சாமியார்களெல்லாம் எந்த அளவுக்கு இந்த அரசை வந்து கொச்சைப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசு சும்மா தான் வேடிக்கை பார்க்குது. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அமைச்சர் சேகர் பாபு அனுப்பிச்சுட்டு சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு பெரியாரை பற்றி கொச்சையாக பேசினவர்கள் இன்றைக்கி பெரிய பெரிய அளவில் தவறு, இன்னும் சொல்லப்போனால் தாலிபான் ஆட்சின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு இந்துத்துவ சக்திகள் பேசிக்கொண்டிருக்கிறது திமுக ஆட்சியை. அப்போ கூட இவங்க சும்மா தான் இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கலை நடவடிக்கை எடுக்கலைங்கிற சகோதரர் சொல்கிறார். யாருக்குமே நடவடிக்கை எடுக்கலை. ஒரு சாமியார் சொல்கிற சாமியாருடைய வேலையாங்க, அமைச்சர்கள் நடமாட முடியாதுன்னு சொல்கிற சாமியாருடைய வேலையா? நாங்கள் பேசாமல் யார் பேசுவார்கள் என்று இன்றைக்கு பெரிய அளவில் இன்றைக்கு அந்த விஸ்வஹிந்து பரிஷத்தினுடைய மாநாட்டில் போய் இந்த சாமியார்கள்லாம் போய் உட்கார்ந்ததன் விளைவு இன்றைக்கு அவர்களும் அந்த வடபுலத்து இந்துத்துவ சக்திகள் பேசுவதை போன்று பேசுவதற்கான பயிற்சி இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மதுரை ஆதீனம், எவ்வளவு சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மதுரை ஆதீனம் இன்றைக்கு எந்த அளவுக்கு வெறுப்பு பேச்சை பேசி கொண்டிருக்கிறார்? ஜியராவை எந்த அளவுக்கு வெறுப்பு பேச்சை பேசிக்கொண்டிருக்கிறார்? அவர்களெல்லாம் போய் சமாதானம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு மோசமான ஒரு நிலை இந்த தமிழ்நாடு வந்து சொர்க்கபூரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான் நம்ம நினைக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி வடபுலத்துக்கு போங்க,
மனித இயல்புக்கு மாற்றமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதனுக்கு மனிதன் அங்கே அடித்து கொன்று கொண்டிருக்கிறார்கள். யார் எதை சாப்பிட வேண்டும், எதை உடுத்த வேண்டும், எதை உண்ண வேண்டும் என்று இன்னொரு சக்தி தீர்மானிக்கக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மோகன் பகவத் சொன்னாரு, நீங்கள் மசூதிக்குள்ளே போய் சிவலிங்கத்தை தேடாதீர்கள்னு. யாரு அதுக்கு காரணம்? யாரு? நீங்க தானே அதுக்கு காரணமா இருந்தீங்க. உங்களுடைய சித்தாந்தம் தானே அவர்களை ஊக்குவித்து இன்றைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டு இருக்குது. நீங்க பண்ணின அந்த 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 பயிற்சி தான் இன்றைக்கு இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு போயிருக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம் என்றால் RSS தான் காரணம், பாரதிய ஜனதா தான் காரணம். இந்த ரெண்டு பேருக்கு மேல ஒரு சிறு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் UAPA சட்டத்திலே கைது செய்ய வேண்டும், தேச பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும். இந்துத்துவ சக்திகள் யாரெல்லாம் முஸ்லீம் வெறுப்பை பேசுகிறார்களோ அவர்களுக்கு வந்து ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை கூடுவதாகத்தான் நாம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அந்த நிலை தான் இன்னைக்கு தொடர்ந்து கொண்டிருக்குது. இந்த அம்மாவுக்கு இன்னைக்கு 40,000 பேர் வந்து அவருடைய ஃபாலோவர்ஸ் கூடி இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா நீங்க எப்படி உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. இந்துத்துவம் வந்து ஒரு இந்துத்துவம் என்பது இந்துக்கள் வேறு இந்துத்துவம் வேறு என்பதை நாங்க தெளிவா இருக்கிறோம். ஒரு இந்துத்துவ சித்தாந்தம் ஒரு ராமராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் ஜெய் ஸ்ரீம் ராம் சொல்லி ஒரு முஸ்லீம் அடிப்பது தான் இந்த ராமராஜ்யமா? மசூதி மசூதி வழியாகத்தான் ராமநவமியை கொண்டாட முடியுமா? ராமநவமிக்கும் பள்ளிவாசலுக்கும் என்ன சம்பந்தம்? பள்ளிவாசல் மேல ஏறி நின்று கொண்டு மனராவில கொடியை நட்டுகிறதா ராம உங்களுடைய ராமராஜ்யமா? இப்படி பள்ளிவாசலை நோக்கியே நீங்க உங்களுடைய ராமநவமியை கொண்டாடுறீங்க, நீங்க வந்து அனுமன் ஜெயந்தியை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள், விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் மசூதிக்கும் உங்களுக்கும் என்ன வேலை? மசூதி மசூதி பாட்டு அது பாட்டுக்கு யாருக்காவது டிஸ்டர்ப் கொடுக்குறாங்களா? முஸ்லீம்கள் யாராவது கோயில் பக்கத்தில் போய் ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? முஸ்லீம்கள் யாராவது கோயிலை ஏதாவது காயப்படுத்தி இருக்கிறார்களா? இல்ல முஸ்லீம்கள் யாராவது இந்து கடவுள்களை காயப்படுத்தி இருக்கிறார்களா? இல்ல முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு எதிராக யாராவது செயல்பட்டு இருக்கிறார்களா? சமீபத்தில் கைது செய்யப்பட்ட சர்மா என்பவர் கூட ஒரு முஸ்லீம் அல்ல. இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் எல்லாம் வேற மதத்தை சார்ந்தவர்கள், உயர் சாதியை சார்ந்தவர்கள், அவர்களெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இந்த நாட்டில் இந்த நாட்டுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இந்த அந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள், இந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள், உயிரை கொடுத்தவர்கள், காந்தியாருடைய அஹிம்சா போராட்டத்திற்கு கோடி கோடியாக பிளாங்க் செக் கொடுத்த சமுதாயம் நாங்கள். அதே போல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய வீரியமிக்க போராட்ட காலத்தில் கோடி கோடியாக கொடுத்தது மட்டுமல்லாமல் உயிரை கொடுத்த ஒரு சமுதாயத்தை நீங்கள் கிள்ளிக்கீரையாக தூக்கி எறிந்து விடலாம் என்று நினைத்தால் ஒருபோதும் நடக்காது. இந்த நாட்டில் 25 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமியர்கள். அவர்களை அவ்வளவு எளிதில் இந்த இந்துத்துவ சக்திகள் சில காலம் இவர்களிடம் ஆட்சி கிடைத்து விட்டது என்பதற்காக அழித்து ஒழித்து விட வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக ஒருபோதும் நடக்காது. எங்களுக்கு ஆதரவு நிலையிலே அனுசரணை நிலையிலே பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்திய திருநாட்டினுடைய மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கிருஷ்ணன். திரு ஸ்ரீனிவாசன், இது 2024க்கான ஒரு அரசியல் நகர்வு தான். தொடர்ச்சியாக உமர் ஃபருக் பட்டியலிடுறது போல தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் வந்து ஒடுக்கப்பட்டு அவர்கள் வந்து வில்லிஃபை அவர்களை வில்லனாக காட்டுகின்ற முயற்சி அப்படின்றது. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஏன்னா இது ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் நடந்த பிரச்சனை. அவர் அப்படி பேசலன்னு இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது ஒரு கண்டினியூஸாக இல்லை. இங்கே யார் எப்படி போய் புகுத்த முடியும்? 2024 வருதுமா, அதனால நீ இந்த மாதிரி பேசுமான்னு யாராக போய் சொல்ல முடியுமா? என்ன எவிடென்ஸில் பேசுகிறாங்க எல்லாரும்? என்ன எவிடென்ஸில் பேசுகிறாங்க? அவர் அங்கே ஒரு விவாதம் காலசாரமாக நடக்குது, அதில் இவங்க சொல்கிறாங்க அது தவறான கருத்து, இர்ரெஸ்பான்சிபிள், அது மேலே ஆக்ஷன் எடுத்தாச்சு. இது எப்படி 2024க்கான இருவாக இருக்கட்டும்? சரி, அப்போ ஹிஜாப் பிரச்சனையில் கோர்ட் என்ன கோர்ட்டு தானே தீர்மானம் கொடுத்து தீர்ப்பு கொடுத்துச்சு. அயோத்தியா பிரச்சனை கோர்ட்டு தானே தீர்ப்பு கொடுத்துச்சு. எப்போ எப்படி இது இது இதில் எப்படி வந்து யார் யாருக்கு எதிராக கொடுத்தாங்க? யாருக்கு எதிராக கொடுத்தாங்க? அயோத்தியா பிரச்சனையாக இருக்கட்டும், ஹிஜாப் பிரச்சனையாக இருக்கட்டும், பிரச்சனைன்னு வந்தால் கோர்ட்டுக்கு தானே போவாங்க, வேறு எங்கே போவாங்க? அதே மாதிரி இது வந்து கத்தாருக்கு வந்து USA விடுறதுனால யாருமே சொல்லலை. நான் சொல்கிறதும் இதுதான், இது பியோர்லி ரிலிஜியஸ் ரீசனுக்கு தான் அவர்கள் வந்து காயமடைந்து அவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் காரணம், வேறு எந்த காரணமும் கிடையாது. மற்றதுக்கெல்லாம் ஏன் பேசலை அப்படின்னா, ஏன்னா அதெல்லாமே ஒரு இந்த உள்நாட்டு விவகாரம். கோர்ட்டு வந்து ரெண்டு இஷ்யூவில் தீர்ப்பு கொடுக்குது, மற்றது கான்ஸ்டியூஷன் ப்ராசஸ் படி அவர்கள் வந்து சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வராங்க. CANRC-ஆ இருக்கட்டும், 370-ஆ இருக்கட்டும், மற்றதெல்லாம் இருக்கட்டும். அதனால் எப்படி ஒரு வெளிநாடு வந்து உள்ளே வந்து பேச முடியும்? அப்போ அவர்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் அந்த நாட்டில் இருக்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனையும் ஸ்பீச்சையும் நம்ம கேள்வி கேட்போம்ல? கேள்வி கேட்க முடியல. அங்கே இருக்கா? அங்கே செக்யுலரிசம் இருக்கா? இந்தியாவில் ஏன் செக்யுலரிசம் இருக்குது? அங்கே ஏன் செக்யுலரிசம் இல்லை இந்த எந்த நாடுகள்லையும்? அதனால் அவர்கள் கேட்க மாட்டாங்க. இது வந்து தவறான விஷயம். நம்ம அந்த நாட்டோட செக்குலரிசமும் நம்ம நாடியும் அந்த நாடியும் நம்ம கம்பேர் பண்றது சரியா? நீங்க தான கம்பேர்.
சட்டத்திருத்தத்துக்கும் பேசாம இருக்காங்க. அதனால அவர்கள் பேசினாலும் நம்மளும் பேசுவோங்கிறதுக்காக நான் சொன்னேன். அங்கே செகுலரிசம் இருக்கான்னு இந்தியா கேட்கும், அங்கே ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஸ்பீச் இருக்கான்னு நம்ம இங்கே கேட்போம். அதனால தான் அவர்கள் பேசலை. இது வந்து நபிகள்ங்கிறதுனால அவர்கள் காயம் அடைஞ்சிருக்காங்க, அதனால அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, அது சரி. அதற்கான ஆக்ஷனையும் நம்ம நாடு எடுத்து நம்ம அரசாங்கம் இந்த கட்சி எடுத்து நீங்க சொல்றீங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன், ஒரே ஒரு விஷயம் தான் சார். நீங்க இன்னும் ராமநவமியும் அனுமா ஜெயந்தி பேசினாங்க, அதில் சரி நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. ராஜஸ்தான் கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட், அவங்க யாரை கைது செஞ்சாங்க? சத்தீஸ்கர் காங்கிரஸ் கவர்மெண்ட். அவங்க யாரை கைது செஞ்சாங்க? வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி. அவங்க யாரை கைது செஞ்சாங்க? யார் தப்பு செஞ்சாங்க? ஏன் ஒரு கோவில்களுக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய கிறிஸ்துவ ஊர்வலம் போகக்கூடாதா? மசூதிக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்துவ ஹிந்து ஊர்வலம் போகக்கூடாதா? சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு ஹிந்து முஸ்லீம் ஊர்வலம் போகக்கூடாதா? இதுதான் மசூதிக்கு முன்னாடி போங்க, மசூதியோட அந்த டோம்ல போயிட்டு நீங்க வந்து கொடி ஏத்தாதீங்க. தப்பு அதுதானே சொல்றேன். சோ அப்ப யார் வந்து ஆரம்பிச்சாங்க, யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. எஃப்ஐஆர் யார் மேலாம் ஃபைல்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. காங்கிரஸ் ஆள்கிற கவர்மெண்ட், மம்தா பானர்ஜி ஆள்கிற கவர்மெண்ட் பத்தி நான் பேசுறேன். இதுக்கும் 2024 சம்பந்தம் கிடையாது. நான் டெவலப்மெண்ட் பத்தி பேசுறேன் சார். வந்து சொன்னா எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசுறாங்கன்னு. அப்போ முஸ்லீம்ஸ்களை வந்து ஒதுக்குறோம் நாங்க, கழிவறை கட்டி கொடுக்கும்போது மதம் பார்த்தாங்களா? பைப்டு வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கும்போது மதம் பாக்குறாங்களா? ஜன்தன் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது மதம் பாக்குறாங்களா? ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கும்போது மதம் பாக்குறாங்களா? எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும்போது மதம் பாக்குறாங்களா? ரோடு போகும்போது இவங்க இந்த இவங்க பெரும்பான்மையாக இங்க இருக்காங்க, சிறுபான்மையாக இருக்காங்க, மதம் பார்த்து ரோடு போடுறாங்களா? எந்த பெனிஃபிஷியரி ஸ்கீம் அரசாங்கம் கொடுக்கல மதம் பாக்குறாங்க? 80 கோடி மக்களுக்கு ஃப்ரீ ரேஷன் கொடுக்குறாங்க, மதம் பாக்குறாங்களா? எல்லாமே இதுக்காக தான் ஜெயிக்கிறாங்க. மதத்தினால ஜெயிக்கிறாங்க. ஜாஸ்தியா இருக்கிற கோவா, வடகிழக்கு மாநிலங்களையும் ஜெயிக்கிறாங்க இதனாலதான் சார். மீண்டும் மீண்டும் நம்ம இந்தியாவை வந்து பாகிஸ்தானோட ஒப்பிடுறது, நீங்க ஒப்பிட்டீங்கன்னு சொல்ல, இந்தியாவை பாகிஸ்தானோட ஒப்பிடுறது, அங்க இருக்க இந்துக்கள் வந்து அவர்கள் வந்து சிறுபான்மையை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பாக்குறது. அரபு நாடுகள்ல வந்து செகுலரிசம் இருக்குதான்னு சொல்றேன். நாம வந்து அரபு நாடுகளை ஒப்பிடுறது வந்து ரொம்ப தவறு. ஏன்னா அரபு அரபு மக்கள் வந்து 43 கோடி பேர் தான் இருக்காங்க, 50 கோடிக்கும் குறைச்சல் தான். 22 நாடுகளா இருக்காங்க. அந்த அந்த 22 நாடுகளையும் ஒண்ணா சேர்த்து சார், நான் முடிச்சிடறேன் சார், கேள்வியை முடிச்சிடறேன் சார். நான் சொல்லாத நீங்க கேள்வியை நீங்க உள்வாங்கிக்கலையே சார். அந்த 22 நாடுகளையும் ஒன்னா சேர்த்து யுனைடெட் அரபு ரிப்பப்ளிக் சொல்லி எல்லாத்தையும் நாம் ஒரே நாடா இருக்கலாம்னு சொல்லி முயற்சிகள் பல முயற்சி செஞ்சு அவங்க தோத்து போயிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து சர்வாதிகார நாடுகள், தியோக்ரசிஸ், அவங்க வந்து மத அடிப்படைவாத நாடுகள். நம்ம நாடு அப்படி இல்ல. நாம சமஸ்தானங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே நாடாக இருக்கு சார், ஒரே நாடா 130 கோடி பேர் மக்களும் ஒன்னா சேர்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நாம போயிட்டு அந்த தியோக்ரசியோட ஒரு மட்டமான நாட்டோட மட்டமான செயல்முறையோட நம்ம கம்பேர் பண்றதே தப்பு சார். இந்தியாவை நீங்க அவமானப்படுத்துற சார். அவமானப்படுத்தல, மட்டமான நாடோட கம்பேர் பண்ணல. நான் சொன்னேன் அவங்க கேள்வி கேட்டாங்க சார், சொன்னாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் சார், கார்த்திகேயன் சார் எல்லாருமே சொன்னாங்க. இதுக்கெல்லாம் கேள்வி அனைவரும் சேர்த்து வாழ்ந்தாதான் முடியும். இந்தியாவில் முஸ்லீம்கள் வாழக்கூடாது, இந்துவே அல்ல, இந்துக்கள் இந்துக்களோட அவர்கள் அப்படின்னு சொன்னாரு. ஞானவாபி கடுமையா கண்டிச்சிருக்காரு. அதாவது ரோடு போடுறது, அவர்களுக்கு இலவச ரேஷன் கொடுக்கறது, நலத்திட்டங்கள் எல்லாருமே மதம் பார்க்காம தான் செய்யறாங்க. இதெல்லாம் நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இது வந்து 2024 பிரச்சாரம்னு ஏன் சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு. உங்களோட நிறைவு பார்வை வச்சிருங்க. திரு எஸ் பன்னீர்செல்வம், சுருக்குமா வச்சிருங்க.
அதாவது அரசியலை நம்ம எப்படி புரிந்துக்கிறோம்னா ரெப்ரசன்டேஷன் மூலமாக தான் புரிந்து கொள்கிறோம். இந்த ரெப்ரசன்டேஷன் மூலமாக எவ்வளவு சிறுபான்மையினர் இவங்களுடைய கேபினெட்டில் இருக்காங்க, எவ்வளவு சிறுபான்மையினர் இவங்களுடைய முக்கியமான கேபினெட் கமிட்டிகளில் இருக்காங்க, கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி அஃபேர்ஸில் சிறுபான்மையினர் இருக்காங்களா, கேபினெட் கமிட்டி ஃபார் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸில் சிறுபான்மையினர் இருக்காங்களா அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஸ்பெக்ட்லேயே போதுமான அளவு இல்லை. அப்போ நீங்கள் வந்து இந்திய அரசியல்ன்றத வந்து ரெண்டு வகையாக இருக்குங்க. ஒன்று வந்து கம்மிங் டுகெதர், இன்னொன்று ஹோல்டிங் டுகெதர். கம்மிங் டுகெதர்னா நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்திய ஒன்றியத்தை கட்டமைப்பது. ஹோல்டிங் டுகெதர்ன்றது வந்து டெல்லி தன்னுடைய அதிகாரத்தை வைத்து கொண்டு இதை ஒன்றாக வைத்து கொண்டு இருப்பது. அடிப்படை வித்தியாசம்ங்கிறது மீதி அரசியல் கட்சிகள்லாம் கம்மிங் டுகெதர்ன்ற அரசியல் பார்வையுடன் இருக்குது. பிஜேபி வந்து ஹோல்டிங் டுகெதர் அப்படிங்கிற பறவையுடன் இந்தியாவை பார்க்கிறது. அப்போ அந்த சென்ட்ரலைசேஷன் தான் இதோடைய மிக மிக முக்கியமான பிரச்சனை. அந்த அதிகார குவிப்புங்கிறத பற்றி இவங்கக்கிட்ட எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அதிகார பங்கீடு அப்படிங்கிறத பற்றியும் இவங்களுக்கு பார்வை இல்லை. இப்போ அதிகார பங்கீடுங்கிற பார்வை இல்லாமல் அதிகார குவிப்புங்கிறது தான் முக்கியமாக இருக்கும்போது அதோடைய ஒரு நீட்சியாக நீங்கள் என்ன பண்ண முடியும், விருப்ப அரசியல் வந்து ரொம்ப சுலபமாக பயன்படுத்த முடியும். நீங்கள் மீதி எதாவது எடுத்திங்கனாலும் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், நான் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தேன் அதனால் இவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சது, நான் வந்து ஆர்டிக்கல் 370 எடுத்துட்டேன் அதுக்கு பிறகு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்தது, நான் வந்து நாகா கூட ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கான அவங்க வந்து ரிசல்ட்டை அவங்க ப்ரொவைட் பண்ணுன்றதை சொல்றீங்க. அதாவது அரவணைத்து செல்லும் பொழுது ஆமா சரி சுருக்கமா முடிச்சிருங்க சொல்லுங்க செல்வ. அதாவது அரவணைத்து செல்லும் பொழுது அரவணைத்து செல்றதுதான் இந்தியாவை வந்து ஒன்னா சேர்த்து போக முடியுமா தவிர அதிகாரத்தை வைத்து ஒன்றுபடுத்துவதுன்றது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அவ்வளவுதான். சரி சரி, உங்கள் நிறைவு பார்வைக்கு நன்றி. ரொம்ப சுருக்கமாக ஒரே வரியில் திரு கார்த்திகேயன், ஒரே வரியில் உங்கள் நிறைவு பார்வையை முடிச்சிருக்கோம். ரொம்ப சுருக்கமாச்சு. இல்லை, அடிப்படையில் இந்த அரசியலமைப்பு சட்டத்திலேயே வந்து நம்பிக்கை இல்லாத கட்சி தான் பாரதிய ஜனதா. இப்போ எல்லாம் எதை கேட்டாலும் மோகன் பகவத் சொல்லிட்டார், மோகன் பகவத் சொல்லிட்டாருன்னா மோகன் பகவத் பிரதமர் கிடையாது, பிரதமர் வந்து நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவர்கள் தான் மக்களுக்கு வந்து ஒரு சமூக சமத்துவம் இருக்கிற ஒரு நாட்டில் வந்து மதசார்பற்ற நாட்டில் சிறுபான்மையின் மக்களுக்கு நம்பிக்கை வரணும்னா அந்த பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பேசுகிறோம். அவர்கள் வந்து வெறுப்பை விதைக்கும் பேச்சுக்களை தொடர்ந்து தூண்டும் வண்ணமாவோ இல்லை அதை என்கரேஜ் பண்ணுற வண்ணமாக ஒன்று அமைதியாக இருக்கிறது இல்லை அவர்களே பேசுறது இதுபோல செயல்களை வந்து ஈடுபடுறது வந்து அது கண்டினியூஸா அது ஃபியூல் பண்ணிக்கிட்டே விஷயத்துல கூட அவர்கள் அது எங்கே அது நார்த் இந்தியாவில் தாண்டி இப்ப தமிழ்நாட்டில் வந்து நிக்குதுங்க. தமிழ்நாட்டில் வந்து அடுத்தது வந்து மதமாற்றத்தினாலதான் கொலை நடந்துச்சுன்ற கொண்டு வந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. கர்நாடகா ஹிஜாப்ல ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. நேற்று கேரளாவில் வந்து நிறைய வெடிகுண்டுகளோடய ஆயுதங்களோடையும் வந்து RSS அமைப்பு சேர்ந்தவர்கிட்ட வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணதாக வந்து செய்திகள் வருது. இந்த அமைப்புகள்லாம் வந்து இது மோகன் பகவத் சொல்லிட்டாரு அதனால நாங்கள் இங்கே இதில் நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்லாம் பேசுறது வந்து ரொம்ப அபத்தமான பேச்சு. இவர்களுக்கு அடிப்படையில் யூனிட்ரி கான்ஸ்டிடியூஷன் ஒன்னஸ் எல்லாமே ஒன்று, இவர்கள் ஒற்றைத்தன்மையை பற்றி பேசுகிறவர்கள். இவர்கள் கொண்டு வந்த CAA முதற்கொண்டு ஹசாராஸ் அகமதியாஸ் இவர்கள் எல்லாம் புறக்கணித்து ரோஹிங்யாவை புறக்கணித்து இந்துக்களை மட்டுமே வந்து ஒன்றிணைத்து அதை மட்டுமே நம்பி அந்த வழியில் ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கணும், ஒரு நாடை உருவாக்கணும் இவனோட அகண்ட பாரதன்ற அதுதான். அதனால இவர்கள் பேசுற இந்த பேச்சுக்கெல்லாம் வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோலுக்காக பண்ண பேச்சுகளை பிரதமர் உள்துறை அமைச்சர் போன்றவர்கள் இந்த விஷயத்துல பேசியிருக்கணும்னு சொல்றீங்க. மௌனம் காத்தது சரியில்லைன்ற சொல்றீங்க. இது நேரே பார்வை எடுத்துக்கிறேன். நாம் பொருந்தது பார்க்கலாம். நாம் ஒன்றுபட்டு இருப்பது தான் இந்தியாவிற்கு நல்லது. நாம் ஒன்றாக சேர்ந்தால் பலமாக நிற்கலாம். அதை அனைவரும் கருத்தில் கொள்ளணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.